قال لا تصريب عليكم اليوم يغفر الله لكم وهو أرحم الراحمين. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய பேரருளால் 714வது வாரமாக தஃப்ஸீருடைய இந்த தொடர் பயான் ஆரம்பிக்கப்படுகிறது. சூரே யூஸ் என்ற அத்தியாயத்தின் 87 ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டுள்ளன. நபி யூசுப் அலை இஸ்லாம் அவருடைய வரலாற்றில் சென்ற வாரம் சொல்லப்பட்ட விஷயம் கடைசியில் இரண்டாவது தடவையாக யூசுப் அலை இஸ்லாம் அவருடைய சகோதரர்கள் எகிப்துக்கு வந்து தானியத்தை வாங்கி சென்ற பொழுது அவருடைய சகோதரர் புன்யாமீன் என்பவர் அங்கே பிடித்து வைக்கப்படுகின்றார். 10 சகோதரர்களிலே ஒருவர், நான் இந்த எகிப்து நாட்டை விட்டு வரமாட்டேன், நம்முடைய தந்தைக்கு நாம் வாக்குறுதி கொடுத்து விட்டு வந்திருக்கின்றோம், சகோதரரை திருப்பி பத்திரமாக அழைத்து வருவதாக வாக்குறுதி அளித்தோம், ஆனால் அவருடைய நிலை இப்படி ஆகிவிட்டது, ஆகவே நீங்கள் செல்லுங்கள் என்பதாக 9 நபர்களையும் அனுப்பி வைத்தார். அவர்கள் வந்து யாக்கூப் அலை இஸ்லாம் அவர்களிடத்தில் விஷயத்தை சொன்ன பொழுது, அப்பொழுதும் நீங்கள் தவறான ஒரு கருத்தில் இருக்கின்றீர்கள், நான் பொறுமையாக இருப்பதை தவிர வேறு வழி இல்லை என்பதாக சொல்லி 3வது தடவையாக தன்னுடைய மக்களை தானியம் வாங்குவதற்காக வேண்டியும் விட்டு வந்த அந்த சகோதரரை திரும்ப அழைத்து வருவதற்காக வேண்டியும் யாக்கூப் அலை இஸ்லாம் அவர்கள் எகிப்துக்கு அனுப்புகின்றார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் சொன்ன செய்தி, ஒரு கடிதம் எழுதி கொடுத்தார்கள் யூசுப் அலை இஸ்லாம் அவர்களுக்கு. ஆனால் யூசுப் என்று அவர்களுக்கு தெரியாது, எகிப்து நாட்டுடைய அரசருக்கு அந்த கடிதம் எழுதுவதாக அந்த வாசகம் இருந்தது. நாங்கள் நபிமார்கள், நபிமார்களுடைய வாரிசுகள், எங்களுடைய விஷயத்தில் எந்த விதமான தீமையான விஷயமும் ஏற்படாது என்பதாக சொல்லி அந்த கடிதத்தை எழுதி தன்னுடைய மக்களை திருப்பி அனுப்புமாறு அதில் எழுதி கொடுத்திருந்தார்கள். அந்த 9 சகோதரர்களும் எகிப்துக்கு வந்து அந்த கடிதத்தை கொடுக்கின்றார்கள். வரும்பொழுது யாக்கூப் அலை இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய மக்களிடத்தில், நீங்கள் யூசுஃபையும் அவருடைய சகோதரர் புன்யாமீனையும் தேடி கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள், அவர் இருக்கின்றார் என்பது எனக்கு நன்றாக தெரிகின்றது, ஆனால் அவர் எங்கே இருக்கின்றார் என்று மட்டும் எனக்கு தெரியாது, ஆகவே யூசுஃபை கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள் என்பதாக சொல்லி அனுப்பினார்கள். அல்லாஹாலாவுடைய ரஹமத்தின் மீது நீங்கள் ஆதரவு வையுங்கள், அல்லாஹுடைய ரஹமத்தின் மீது ஆதரவு வைக்காதவர் காபிரான கூட்டத்தை தவிர வேறும் அப்படி இருக்க மாட்டார் என்பதாகவும் அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள். அந்த ஆயத்தில கடைசியில இன்னஹு லா யயஸ் மிர் ரஹில்லாஹி இல்லல் கவ்முல் காஃபிரூன், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டும் ஆதரவு இழக்கக்கூடியவர் காஃபிரான கூட்டத்தை தவிர வேறு எவரும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். யாக்கூப் அலை இஸ்லாம் அவர்கள் சொல்லியதாக, பொதுவாக மூமினான மனிதர்கள், முஸ்லிமானவர்கள் அல்லாஹுடைய அருளின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். ஈமான் என்பது 2 விஷயங்களை கொண்டது. ஒன்று ஹவுஃப், அல்லாஹுடைய அச்சம் பயம். இன்னொன்று அல்லாஹுடைய ரஜா, ஆதரவு. அச்சமும் ஆதரவுக்கும் இடையிலே உள்ளதுதான் ஈமான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்விடத்தில் அச்சம் உள்ளவர்களாக அதிகமாக இருக்க வேண்டுமா அல்லது அதிகம் ஆதரவு உள்ளவர்களாக இருக்க வேண்டுமா என்பதிலே நீண்ட விவாதம் உலமாக்களுக்கு மத்தியிலே இருக்கின்றன. இங்கே அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே சொல்லுவதே, யாக்கூப் அலை இஸ்லாம் அவர்கள் சொல்லுவதாக, அல்லாஹுடைய அந்த ரஹமத்தை விட்டும் நிராசையாக கூடியவர்கள், ஆதரவு இழக்கக்கூடியவர்கள் காஃபிர்களை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது என்பதாக. இந்த ஆயத்திலிருந்து உலமாக்கள் மஹ்தீஸின் முஃபஸ்ஸிரீன்கள் சிலர், அல்லாஹுடைய ரஹமத்தை ஆதரவு இழந்து விட்டால் அவர் காஃபிர் என்பதாக தீர்ப்பளிக்கப்படுவார் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஒருவர் சொல்லுகின்றார், எனக்கெல்லாம் எங்கே அல்லாஹாலா மன்னிக்க போகின்றான், எனக்கெல்லாம் அல்லாஹாலா எங்கே தன்னுடைய ரஹமத்தை தரப்போகின்றான், நான் மிகப்பெரிய குற்றம் செய்தவனாக இருக்கின்றேன் என்று அல்லாஹுடைய ரஹமத்தை நிராசையாகி விடுகின்றார் என்றால் அவர் அல்லாஹை நிராகரிக்கிறார் என்றுதான் பொருள் என்று இந்த ஆயத்தின் மூலமாக தெரியப்படுத்துகின்றார். பொதுவாக அல்லாஹ்வுடைய அருளின் மீது ஆதரவு வைப்பது மிகப்பெரிய விஷயம்,
அது அல்லாஹுடைய ஆதரவை பெற்றுத் தருவதற்கும் அவனுடைய மஃபிரத்தை பெற்றுத் தருவதற்கும் காரணமாக ஆகின்றது என்பதாக குறிப்பிடுகின்றார். ஒரு ஹதீஸில் அல் ஃபாஜிரு ராஜி அக்ரபு இலல்லாஹி மின் அல் ஆபிதில் கானித் என்பதாக சொல்லுகின்றார்கள். அல்லாஹு தாலா மீது ஆதரவு வைத்திருக்கக்கூடிய ஒரு பாவியான ஒரு மனிதன், பாவம் செய்யக்கூடிய ஒரு மனிதன், ஒரு வணக்கசாலி இருக்கின்றார், அவர் அல்லாஹுடைய அருளை நிராசையாகி விடுகின்றார், அருளிலிருந்து நிராசையாகி விடுகின்றார், அதை ஆதரவு வைப்பதில்லை. அல்லாஹுடைய அல்லாஹுடைய அருளை ஆதரவு வைக்காத ஒரு ஆபிதை விட, ஒரு வணக்கசாலியை விட, அல்லாஹுடைய அருளை ஆதரவு வைத்திருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி அல்லாஹுக்கு மிக நெருக்கமானவர் என்று அந்த ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார். ஏனென்று சொன்னால், அல்லாஹாலா மீது ஆதரவு வைத்து ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய பாவங்களை அல்லாஹாலா மன்னித்து விடுகின்றான் என்பதற்கு பல சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹாலா ஒரு நாள் ஒரு செய்தியை அறிவித்தான். இன்ன இடத்திலே ஒருவர் இறந்து விட்டார், அவர் என்னுடைய நேசர்களிலே ஒருவர், அவுலியாக்களிலே ஒருவர் இறந்து விட்டார், நீர் அங்கே சென்று அவரை குளிப்பாட்டி கபனிட்டு அடக்கம் செய்வீராக என்று அல்லாஹாலா மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு அறிவித்தான். மூசா அலை இஸ்லாம் அவர்கள் அங்கே போய் பார்க்கின்றார்கள். மக்கள் எல்லாம் அந்த மனிதனுடைய சடலத்தை ஒரு குப்பை மேட்டிலே போட்டிருந்தார்கள். அவர் மிகப்பெரிய குற்றம் செய்யக்கூடியவர், பாவம் செய்யக்கூடியவர், ஆகவே அவர் எங்களை விட்டு ஒழிந்தது மிக நல்லதாக போய்விட்டது, இவருடைய ஜனாசாவை கூட நாங்கள் தூக்க மாட்டோம், இவரை அடக்கவும் மாட்டோம் என்பதாக ஒரு குப்பை மேட்டிலே போட்டிருந்தார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஜனாசாவை குளிப்பாட்டி கபனிட்டு அல்லாஹாலுடைய உத்தரவுப்படி அடக்கவும் செய்தார்கள். அடக்கம் செய்துவிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹாலுடையத்தில் முனாஜாத் செய்தார்கள், கேட்டார்கள், அல்லாஹ் இந்த மனிதனுடைய விஷயத்திலே இந்த மக்கள் எல்லாம் இப்படி சொல்லுகிறார்களே, நீ எனக்கு உத்தரவிட்டு அந்த மனிதனை அடக்கம் செய்யும்படியாக சொன்னாயே, என்ன காரணம் என்று அல்லாஹாலாவிடத்தில் கேட்டார்கள். அல்லாஹாலா சொன்னான், மூசாவே அந்த மனிதன் கெட்டவன் தான், பாவம் செய்தவன் தான், ஆனாலும் மௌத்துடைய நேரத்தில் அவனுக்கு மரணம் வந்த சமயத்திலே மூன்று விஷயங்களை என்னிடத்தில் அவன் கேட்டான். அந்த மூன்று விஷயங்களை உலகத்தில் உள்ள பாவம் செய்தவர்கள் அனைவரும் என்னிடத்தில் கேட்டிருந்தாலும் கூட அவர்கள் அனைவரையுமே நான் மன்னித்திருப்பேன். அப்படிப்பட்ட மூன்று செய்திகளை அவன் என்னிடத்தில் கேட்டான். அது என்ன என்பதாக கேட்டார்கள். அல்லாஹ் சொன்னான், யா ரப்பி அந்த தாலவு இன்னி வக்குந்து இர்த்தகத்து மவாசி பி ஹாலி ஷைத்தானி வல் கரீனிசு, என்னுடைய ரப்பே நான் ஷைத்தானுடைய தூண்டுதலின் காரணமாகவும் கெட்ட சகவாசத்தின் காரணமாகவும் கெட்ட கூட்டாளிகளின் காரணமாகவும் பாவங்களை செய்துவிட்டேன். நான் பாவம் செய்யக்கூடிய கெட்ட மனிதர்களோடு இந்த உலகத்திலே நான் இருந்து கொண்டிருந்தாலும் என்னுடைய மனம் உன்னை பற்றி எண்ணிக்கொண்டே இருந்தது, என்னை நீ என்ன செய்வாயோ என்று என்னுடைய மனம் உன்னை பற்றி எண்ணிக்கொண்டிருந்தது. இந்த பாவம் செய்வது தப்பு தவறு என்பதாகவும் என்னுடைய மனதிலே அதை வெறுத்திருந்தேன். ஆனாலும் இந்த சகவாசத்தின் காரணமாகவும் ஷைத்தானுடைய தூண்டுதலின் காரணமாகவும் இந்த பாவங்களை செய்துவிட்டேன். இரண்டாவது, நான் பாவங்களை செய்யக்கூடிய நேரத்தில் கெட்டவர்களோடு இருந்து பாவங்களை செய்தேன், ஆனாலும் ஏதேனும் ஒரு நேரம் கிடைக்கும் பொழுது நல்லடியார்கள் நல்ல மனிதர்களோடு சகவாசம் கொண்டு அவர்கள் சொல்லக்கூடிய உபதேசங்களையும் பல நேரங்களிலே நான் கேட்டு வந்தேன், நல்லடியார்களோடு நான் உட்கார்ந்திருந்தேன். அப்படி நல்லடியார்களோடு இருப்பதுதான் எனக்கு ரொம்ப விருப்பமாகவும் இருந்தது. சில சந்தர்ப்ப வசத்தின் காரணமாக, நிர்பந்தத்தின் காரணமாக கெட்டவர்களோடு சேர்ந்து பாவங்களையும் செய்துவிட்டேன். மூன்றாவது, என்னிடத்தில் யாராவது ஒரு நல்ல மனிதரும் ஒரு கெட்ட மனிதரும் வந்தால், என்னிடத்தில் ஒரு நல்லவர் ஒரு கெட்டவர் இருவரும் சேர்ந்து என்னிடத்தில் வந்தால், அந்த இருவரும் தங்களுடைய ஏதேனும் ஒரு தேவையை என்னிடத்தில் கேட்டால், அந்த நல்லடியார் எதை கேட்கின்றாரோ அதைத்தான் நான் முதலாவதாக நிறைவேற்றி வைப்பேன், அந்த கெட்டவர் கேட்பதை நான் நிறைவேற்றி வைக்க மாட்டேன் என்று அந்த மனிதன் சொன்னான். அந்த மனிதன் என்னிடத்தில் துஆ கேட்டான். பிறகும் என்னிடத்தில் அவன் கேட்டான், என்னுடைய ரப்பே, நான் இப்படி பாவங்களை எல்லாம் செய்து விட்டேன், என்னை நீ மன்னித்து விட்டால் உன்னுடைய நபிமார்கள், உன்னுடைய வலிமார்கள், நல்லடியார்கள் ஆகியோர் எல்லாம் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைவார்கள், சந்தோஷப்படுவார்கள்,
என்னை நீ மன்னிக்காமல் எனக்கு நீ தண்டனை கொடுத்தால் உன்னுடைய எதிரியாக சைத்தான் சந்தோஷப்படுவார். இப்பொழுது நீ சைத்தான் மகிழ்ச்சி அடைவதை நீ விரும்ப மாட்டாய். உன்னுடைய நல்லடியார்கள் சந்தோஷம் அடைவைத்தான் நீ விரும்புவாய். ஆகவே உன்னுடைய எதிரியும் எங்களுடைய எதிரியுமான சைத்தானுக்கு எதிராக உன்னுடைய வலிமார்கள் நல்லடியார்கள் எல்லாம் சந்தோஷப்படக்கூடிய அந்த மன்னிப்பை எனக்கு நீ வழங்குவாயாக என்று என்னிடத்தில் கடைசி நேரத்தில் அவன் துவா கேட்டான். அதாவது என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருந்தான், என்னுடைய அருளை நம்பிக்கை வைத்திருந்தான், அருள் கிடைக்கும் என்பதாக நம்பியிருந்தான். ஆகவே ரஹீம் துஹு, நான் அவனுக்கு அருள் புரிந்தேன். பயன்னி ஹஃபூரு ரஹீம், நான் மன்னிப்பவனாகவும் அருள் புரிபவனாகவும் இருக்கின்றேன். யார் தன்னுடைய பாவத்தை என்னிடத்தில் சமர்ப்பிக்கின்றார்களோ, மன்னிப்பு கேட்கின்றார்களோ, அவர்களுக்கு நான் கண்டிப்பாக மன்னிப்பேன் என்று அல்லாஹத்தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த செய்தியை சொன்னான் என்பதாக அறிவிக்கப்படுகின்றது. அல்லாஹத்தாலாவுடைய தன்மை என்னவென்று சொன்னால், அவனுடைய ரஹமத்தின் மீது ஆதரவு வைத்து ஒரு மனிதன் கேட்டுவிட்டால் அதை கொடுக்காமல் இருப்பதில்லை. ஆகவே அல்லாஹ் என்னுடைய ரஹமத்தின் மீது ஆதரவு வைப்பதை மிக முக்கியமாக கருத வேண்டும் என்பதை வலா தை அசு மிர் ரஹில்லா, அல்லாஹுடைய ரஹமத்தை விட்டும் நீங்கள் ஆதரவு இழக்க வேண்டாம். வலா யை அசு மிர் ரஹில்லா இல்லல் கௌமுல் காஃபிரூன் என்ற அந்த ஆயத்தை நமக்கு அறிவுறுத்துகின்றது என்பதாக குறிப்பிடுகின்றார். அல்லாஹாலா மனிதனுடைய கல்வை பார்க்கின்றான். அந்த மனிதனுடைய கல்வு கொஞ்சம் சுத்தமாக இருந்தது. கடைசி நேரத்திலே அந்த கல்வு சுத்தமாக இருந்ததின் காரணமாக அவன் பாவ மன்னிப்பு தேடினான். அல்லாஹுடைய ரஹமத்தின் மீது ஆதரவு வைத்தான். அதன் காரணமாக அல்லாஹத்தாலா மன்னித்தான் என்பதாக குறிப்பிடுகின்றார். இன்னொரு அறிவிப்பில் அதே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டதாக சொல்லப்படுகின்றது, யா அல்லாஹ், உன்னை நான் இந்த உலகத்திலே உன்னை நான் எங்கு தேடுவேன், எந்த இடத்திலே நீ இருப்பாய், யாருடைய இடத்திலே நீ இருப்பாய் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டதற்கு அல்லாஹத்தாலா சொன்னானாம், என்னுடைய மஹப்பத்தின் காரணமாக யாருடைய உள்ளம் பணிந்து விடுகின்றதோ அவருடைய இடத்திலே அவருடைய கல்விலே நான் இருப்பேன் என்று அல்லாஹாலா சொன்னதாக அறிவிக்கின்றார்கள். யாரிடத்திலே பணிவும் அடக்கமும் இருக்கின்றதோ, அதே நேரத்தில் அல்லாஹாலாவுடைய அச்சமும் அவனுடைய ஆதரவும் இருக்கின்றதோ அந்த மனிதனிடத்தில் நான் இருப்பேன் என்பதாக அல்லாஹாலா சொல்லியதாக அதிலே குறிப்பிடப்படுகின்றது. ஆக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மக்கள் கண்டிப்பாக தங்களுக்கு கிடைப்பார்கள் என்று ஆதரவு வைத்திருந்தார்கள். அல்லாஹுடைய அருளின் மீது ஆதரவு வைத்திருந்தார்கள். அதனால் அந்த மக்களிடத்திலே சொல்லி அனுப்பினார்கள் என்பது இங்கே குறிப்பிடப்படுகின்றது. பொதுவாக நமக்கு அதிலிருந்து பாடம், எந்த நேரத்திலும் அல்லாஹாலாவுடைய அருளை விட்டு நிராசையாகிவிடக் கூடாது. எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்தாலும் சரி, எவ்வளவு பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் மன்னிப்பான் என்ற எண்ணத்தோடு உறுதியோடு அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டு வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அது தெரியப்படுத்துகின்றது. அல்லாஹ் சொல்லுகின்றான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்கள் அந்த 9 பேரும் 3வது முறையாக இப்பொழுது எகிப்துக்கு வருகின்றார்கள். பலம்மா தஹலு அலைஹி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அவர்கள் வந்த பொழுது, ஹாலோ யா அய்யுஹல் அசீஸ், அரசர் அவர்களே, எங்களுக்கு பசியும் பட்டினியும் பஞ்சமும் ஏற்பட்டு விட்டது, மீண்டும் எங்களுக்கு ஏற்பட்டு விட்டது. 3வது தடவையாக, 2 தடவை தானியங்களை வாங்கி கொண்டு போனார்கள். முதல் தடவை 10 பேர் வந்தார்கள். புன்யாமீன் என்பவரை அழைத்து வரவில்லை. 2வது தடவை அழைத்து வர வேண்டும் என்ற நிபந்தனையிட்டு இருந்தார்கள். 2வது தடவை அழைத்து வந்த பொழுது அவரை தங்களிடத்தில் தங்க வைத்துக் கொள்வதற்காக ஒரு உபாயம் செய்தார்கள். அரசாங்கத்தினுடைய முத்திரை படியை, தங்கத்தினாலான அந்த படியை அவர் திருடிவிட்டார் என்பதாக சொல்லி அவரை கைது செய்து வைத்துக் கொண்டார்கள். திரும்ப அவர்கள் 10 பேரிலே ஒருவர் அங்கே தங்கிவிட்டார், மீதி 9 பேர் மறுபடியும் சென்றார்கள். மீண்டும் அவர்கள் வருகின்றார்கள், இப்பொழுது 3வது தடவையாக, எங்களுக்கு பசியும் பஞ்சமும் ஏற்பட்டு விட்டது அரசர் அவர்களே, எங்களிடத்தில் முழுமையாக தானியம் வாங்கி செல்வதற்குரிய காசு எங்களிடத்தில் இல்லை. ரொம்ப அற்பமான சில காசுகளை, பொருள்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். பிலாச் என்று சொன்னால் பொருள், முஸ்ஜாத் என்று சொன்னால் ரொம்ப அற்பமானது. அற்பமான பொருள் என்று சொன்னால் பல விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. தானியம் வாங்குவதற்குரிய அளவான அந்த காசுகள் எங்களிடத்தில் இல்லை, ரொம்ப குறைவாக இருக்கின்றது என்று ஒரு அர்த்தம். இன்னொன்று,
உங்களுக்கு கொடுப்பதற்கு உங்களுடைய நாட்டு காசு எங்களிடத்தில் இல்லை. எங்களுடைய நாட்டிலே உள்ள சில காசுகளை நாங்கள் வைத்திருக்கின்றோம், அது இந்த நாட்டிலே செல்லாது. அந்த செல்லாத காசுகளை உங்களிடத்தில் கொண்டு வந்திருக்கின்றோம். அல்லது வேறு சில பொருள்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம், மாற்று பொருள்கள். இதை வாங்கி கொண்டு நீங்கள் எங்களுக்கு தானியம் கொடுக்க வேண்டும். அந்த மாற்று பொருள்கள் உங்களுடைய தானியத்துடைய அளவுக்கு இருக்காது. அதனால ரொம்ப அற்பமான சாதாரணமான பொருள்களை நாங்கள் கொண்டு வந்துள்ளோம். எங்களுக்கு பஞ்சமும் ஏற்பட்டு இருக்கின்றது. கையில எங்களுக்கு நிரப்பமாக அளந்து தாருங்கள். நீங்க கொடுக்க வேண்டிய கொடுக்கக்கூடிய அந்த தானியத்தை நிரப்பமாக கொடுங்க, நாங்கள் கொஞ்சம் தான் காசு கொடுக்க முடியும் என்று ரொம்ப இரக்கத்தோடு பணிவோடு கேட்டுக்கொண்டார்கள். சத்தகா அலைனா, எங்களின் மீது நீ சதகா செய்வீராக, தர்மம் செய்வீராக, தர்மமாக நீங்கள் தர வேண்டும். ஏனென்றால் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பொருளுக்கு முழுமையான காசை நாங்கள் கொடுக்க முடியாது, நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருளை தானமாக தர்மமாக எங்களுக்கு தர வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டார்கள். சத்தகா அலைனா, இங்கே ஒரு கருத்து எழுதப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபிமார்களும் நபிமார்களாகிய எங்களுடைய குடும்பத்தினருக்கு, நபியுடைய குடும்பத்தினருக்கு சதகா பொருள் ஹராமாகும், ஜாயிஸ் இல்லை என்பதாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவரோ சதகா என்று ஏதாவது ஒரு பொருள் கொண்டு வரப்பட்டால் அதை சாப்பிட மாட்டார்கள், மற்றவர்களையும் சாப்பிடக்கூடாது என்று தங்களுடைய குடும்பத்தாரை தடை செய்து வைத்திருந்தார்கள். இப்போ இங்கே வந்த சத்தகாலேனா, எங்களுக்கு சதகா கொடுப்பீராக, தர்மம் கொடுப்பீராக என்பதாக நபிமார்களுடைய மக்களாகிய அந்த சகோதரர்கள் கேட்கின்றார்கள். இந்த நபிமார்களுடைய மக்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த சதகா பொருளை சாப்பிடலாமா என்று ஒரு சட்டத்தை இங்கே எழுப்பி பதில் சொல்லுகின்றார்கள். இதில் இரண்டு விதமான கருத்து உண்டு. ஒன்று, சதகா என்ற அந்த பொருளை சாப்பிடுவது கூடாது என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான், அதற்கு முந்திய நபிமார்கள் எல்லாம் அந்த சட்டத்திற்குரியவர்களாக இல்லை. அவர்களுக்கு சதக்கா என்பது யாராவது தர்மம் கொடுத்தால் அதை சாப்பிடலாம் என்ற நிலை மற்ற நபிமார்களுக்கு இருந்தது. அந்த வகையிலே அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். இன்னொரு கருத்து, எங்களுக்கு நீர் சத்தக்கா அலைனா, எங்களுக்கு சதக்கா செய்வீராக என்று சொன்னால் அன்பளிப்பாக கொடுப்பீராக என்பதாகத்தான் அதற்கு பொருள் வைக்க வேண்டும். சதக்கா என்று பொருள் அல்ல. மற்ற நபிமார்களும் அதே சட்டத்திற்குரியவர்கள் தான், அவர்களும் சதக்கா பொருளை சாப்பிடக்கூடாது என்று வைத்துக் கொண்டால் அப்ப இந்த சத்தகா அலைனா என்பதற்கு அன்பளிப்பாக தருவீராக என்று அர்த்தம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக குறிப்பிடுகின்றார். பொதுவாக அன்பளிப்பு என்பது வேறு, சதக்கா என்பது வேறு. அன்பளிப்பு என்று சொன்னால் யார் யாருக்கு வேண்டுமானாலும் அன்பளிப்பாக கொடுக்கலாம், அது உயர்ந்த தன்மை உடையது. சதக்கா என்பதை விட உயர்ந்த தரஜா உடையது, உயர்ந்த நன்மைக்குரியது அன்பளிப்பு என்பது. அன்பளிப்பு என்பதற்கு ஹதியா என்று சொல்லப்படும், தொஹ்பா என்று சொல்லப்படும், ஹிபா என்று சொல்லப்படும். ஹிபத் என்பதும் தொஹ்பா என்பதும் ஹதியா என்பதும் அன்பளிப்பு என்ற பொருளை கொண்டது. சதக்கா என்பதற்கு ஒரே ஒரு வார்த்தை தான், அந்த சதக்கா என்பது தர்மம். அந்த தர்மம் செய்வதிலே ரெண்டு வகை உண்டு. ஒன்று நேர்ச்சை செய்து தர்மம் செய்வது, இன்னொன்று நேர்ச்சை இல்லாமலேயே தர்மம் செய்வது. நேர்ச்சை செய்து தர்மம் தர்மத்தை நிறைவேற்றுவதாக இருந்தால் அந்த பொருளை ஏழை எளியவர்களுக்கு, மிஸ்கீன்களுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும். பணக்காரர்களுக்கோ வசதி படைத்தவர்களுக்கோ உறவினர்களுக்கோ, உறவினர்கள் ஏழையாக இருந்தால் கொடுக்கலாம், இல்லாவிட்டால் கொடுக்க கூடாது. நியத்து இல்லாமல், நேர்ச்சையுடைய நியத்து இல்லாமல் இருந்தால் யாருக்கு வேண்டாலும் கொடுக்கலாம். நபிமார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தினரை தவிர மற்றவர்கள் அனைவருக்கும் கொடுக்கலாம் என்பது சட்டம். முன்னால் அது சூரத்துல் பக்ரா, சூர ஆலா இம்ரான்ல சொல்லப்பட்டிருக்கின்றது. இங்கே அவர்கள் அந்த சகோதரர்கள் எங்களுக்கு நிரப்பமாக அளந்து கொடுப்பீரா, அளவை நிரப்பமாக கொடுப்பீராக, எங்களின் மீது தர்மம் செய்வீராக என்று கேட்டுக்கொண்டார்கள். அந்த கொஞ்ச காசை கொடுத்து சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள், இன்னல்லாஹ யஜ்ஜில் யஜ்ஜில் முத்தசத்திகீன், நிச்சயமாக அல்லாஹத்தாலா இப்படி தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல கூலி கொடுப்பான் என்றும் யூசுப் அலை இஸ்லாம் அவர்களை பாராட்டி சொல்லுகின்றார்கள், நீங்கள் சதகா செய்யுங்கள், உங்களுக்கு அல்லாஹால் நிரப்பமான கூலி கொடுப்பார். இங்க என்னெல்லாம் உமக்கு கூலி கொடுப்பான் என்று மட்டும் சொல்லவில்லை அவர்கள். பொதுவாக யார் யார் இந்த சதக்கா தர்மம் செய்கின்றார்களோ, மற்றவர்களுடைய துன்பத்தை போக்குவதற்காண்டி தர்மங்கள் செய்கின்றார்களோ, அவர்களுக்கு எல்லாமே அல்லாஹால கூலி கொடுப்பான் என்ற கருத்திலே சொல்லுகின்றார்கள். அந்த விளக்கம் இங்கே தரப்படுகின்றது. என்னெல்லாம் எஜ்ஜில் முத்தசத்தியின், சதக்கா செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹால நற்கூலி தருவான் என்றும் யூசுப் அலை இஸ்லாம் அவர்களிடத்தில் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். இப்படி ரொம்ப பணிஞ்சு பணிவாக இவர்கள் கேட்ட பொழுது யூசுப் அலை இஸ்லாமுடைய மனசுல ஒரு விதமான இரக்கம் ஏற்பட்டது. இப்ப மூணு முதல்ல ரெண்டு தடவை வந்த போதும்
தங்களை அடையாளம் காட்டிக்கொள்ளவில்லை, அவர்களும் கண்டுகொள்ள முடியவில்லை, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தாங்களும் சொல்லவில்லை, நான் தான் யூசுப்னு சொல்லல. இந்த மூணாவது தடவை இவர்கள் இப்படி சொன்ன பொழுது, அது அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து அந்த கடிதமும் வந்த நேரத்தில் அந்த கடிதத்தை படித்தார்கள், இவர்கள் சொன்னதை கேட்டார்கள், அவருடைய மனதிலே ஒரு விதமான இரக்கம் ஏற்பட்டு விட்டது. அதனால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், قال هل علمتم ما فعلتم بيوسف واخيه اخيه اذا انتم جاهلون. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூசுஃபையும் அவருடைய சகோதரரையும் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? இது அன்பும் ஜாகிலோன், நீங்கள் அறிவில்லாதவர்களாக இருந்த நேரத்தில் அவர்கள் அவர்களை அவர்களுடைய விஷயத்தில் என்ன செய்தீர்களோ அதற்கு என்ன தண்டனை கிடைக்கும் அல்லது எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை நீங்கள் அறியாமல் இருந்த நிலையில் யூசுஃபையும் அவருடைய சகோதரரையும் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்களா, உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். இப்படி கேட்ட உடனே அப்பதான் நல்லா நிமிர்ந்து பாக்குறாங்க, கூர்ந்து பாக்குறாங்க. ஏன்னா அரசர் பக்கத்திலிருந்து போய் பார்க்க முடியாது, தூரத்திலிருந்து பார்த்திருப்பார்கள். இப்பொழுது கொஞ்சம் அருகிலே இருக்கின்றார்கள். இன்னும் சில அறிவிப்புகளிலே எப்படி சொல்லப்பட்டு இருக்கின்றது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த சகோதரர்கள் முந்தின இரண்டு தடவை பார்க்கும் பொழுதும் அவர் அரியாசனத்திலே உட்கார்ந்திருந்தார், சிம்மாசனத்திலே உட்கார்ந்திருந்தார், அரசருடைய முழுமையான ஆடைகளோடு அலங்காரங்களோடு வீற்றிருந்தார். அதே போன்று தலையிலே அவருடைய தலையிலே கிரீடம் இருந்தது, அரசருக்குரிய உயர்ந்த கிரீடம். ஏனென்றால் மிகப்பெரிய ஒரு அரசராக எகிப்தினுடைய அரசவையிலே அவர் இருந்தார், அரசாட்சி செய்து கொண்டிருந்தார். அதனால் அவருடைய தலையிலே கிரீடம் இருந்தது. முன்னால் சொல்லப்பட்டது அந்த நாட்டு அரசர் ரஜான் பின் வலீத் என்பவர் ஆட்சி பொறுப்பு அனைத்தையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் ஒப்படைத்து விட்டு அவர் நிம்மதியாக ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அத்தோடு மட்டுமல்லாமல் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள், தப்லீக் செய்து கொண்டிருந்தார்கள். இதை கேட்டு பல ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அந்த அரசரும் கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். இந்த நிலையிலே முந்தைய இரண்டு தடவையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை சகோதரர்கள். இப்பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தலையில் இருந்த அந்த கிரீடத்தை கழற்றினார்கள். அவருடைய முகத்தை பார்த்த உடனேயே அவருடைய மேலங்கியை எடுத்தார்கள். பார்த்த உடனே தெரிந்தது இவர்தான் யூசுப் என்பதால். எடுத்த உடனே கேட்கின்றார்கள், ஹல் அலிம்தும் மா ஃபஅல்தும் பி யூசுஃப வஅகீஹி இத் அன்தும் ஜாஹிலூன். நீங்கள் அறியாமல் இருந்த அந்த நேரத்திலே யூசுஃபையும் அவருடைய சகோதரரையும் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்ட பொழுது, இவர்தான் யூசுப் போல தெரியுது என்பதாக நினைத்து முழுமையாக நம்பித்தான் சொல்லுகின்றார்கள், நீங்கள் தான் யூசுஃபா என்பதாக கேட்டார்கள். ஆலு அந்த நீங்கள்தான் யூசுஃபா என்று கேட்டார்கள். நீங்கள் தான் யூசுப் என்பதாக முடிவு செய்து சொல்லவில்லை, ஒரு பெரும்பாலான எண்ணம் அவர்களுக்கு இவர் தான் யூசுப் என்பதாக, கொஞ்சம் சந்தேகமும் இருந்தது. அதனால் அப்படி கேட்கின்றார்கள், நிச்சயமாக நீங்கள் தான் யூசுஃபோ என்று கேட்டார்கள். ஆல அன யூசுப் ஹாதாஹி, நான் தான் யூசுப், இவர் என்னுடைய சகோதரர். பக்கத்தில் புன்யாமீன் உட்கார்ந்திருந்தார், சொல்லுகின்றார்கள், நான் தான் யூசுப், இவர் என்னுடைய சகோதரர் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையிலே இருக்கின்றது, என்னை பார்த்தீர்களா, இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய அதிகார பீடத்திலே நான் இருக்கின்றேன், ஆட்சி பொறுப்பிலே இருக்கின்றேன், இந்த எகிப்து நாட்டுடைய எல்லா சர்வாதிகாரமும் என்னுடைய கையிலே இருக்கின்றது, நான் மிகப்பெரிய அரசனாக விற்றிருக்கின்றேன், என்னை பார்த்தீர்களா, நான் தான் யூசுப். நீங்கள் கிணற்றிலே தள்ளினீர்களே, அதே யூசுப் தான். நீங்கள் ஒரு வியாபார கூட்டத்தாரிடத்திலே சில காசுகளை வாங்கிக் கொண்டு என்னை அடிமை என்று சொல்லி விட்டீர்களே, அந்த யூசுப் தான் நான் என்ற வாசகங்கள் எல்லாம் கருத்துக்கள் எல்லாம் அதற்குள்ளே மறைந்திருக்கின்றன. நான் தான் யூசுப், நீங்கள் என்னை கொடுமைப்படுத்தினீர்கள், என்னென்ன செய்தீர்களோ அதையெல்லாம் அதை உள்ளே மறைத்து ஒரே வார்த்தையிலே சொல்லி காட்டுகின்றார், செய்தார்களோ அதையெல்லாம் உள்ளே மறைத்து சொல்லி காட்டுகின்றார்கள், நான் தான் யூசுப். இந்த சகோதரர் என்னுடைய சகோதரர், இவர் திருடினார் என்பதாக ஒரு உபாயத்தை நான் கையாண்ட பொழுது, ஆம் இவர் திருடியவர் தான் என்பதாக நீங்கள் அவரை பற்றி திருட்டு குற்றம் அவர் மீது சுமத்தினீர்கள் என்பது மட்டுமல்லாமல், இவர் திருடியிருந்தால் இவருடைய சகோதரர் யூசுப்பும் முன்னால் திருடி இருப்பார் என்பதாக என்னை பற்றியும் கூட நீங்கள் சொன்னீர்கள். இதெல்லாம் அதுக்குள்ள மறைஞ்சிருக்குது, ஆனா வெளிப்படுத்தி சொல்லல. ஹாதா அன யூசுப், நான் தான் யூசுப் என்று சொல்லக்கூடிய அந்த வாசகத்திற்குள்ளே அவர்களுடைய உணர்வை வெளிப்படுத்துகின்றார்கள், அவருடைய மனத்தை அங்கே சோதனை செய்கின்றார்கள். அவருடைய மனதிலே இந்த விஷயங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும், இவர் தான் இவ்வளவு பெரிய அதிகாரம் படைத்தவராக இருக்கின்றார், இவருக்கு என்னென்ன துன்பங்களை எல்லாம் நாம் தந்திருக்கின்றோம். இன்னும் கூட அவர்கள் நினைத்திருக்கலாம், அந்த சகோதரர்கள்,
இவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றார். நாம் என்ன எப்படி எத்தனையோ துன்பங்களை தந்திருக்கும் கிணற்றிலே தள்ளினோம், அடிமை என்பதாக சொல்லி விற்பனை செய்தோம், அவருக்கு துன்பங்களை தந்தோம், இவர் திருடர் என்பதாகவும் ஒரு தடவை சொல்லிவிட்டோம் போன தடவை வரும் பொழுது, ஆகவே இவர் நமக்கு கடுமையான தண்டனை கொடுக்க போகிறார் என்பதாகவும் அவர்கள் நினைத்திருக்கலாம். அதனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஆனா யூசுப் ஆகி அது மண் அல்லாஹ் அலைனா, அல்லாஹால எங்களின் மீது உபகாரம் பேருபகாரம் புரிந்து விட்டான், எங்களின் மீது பெரிய உபகாரம் செய்திருக்கின்றான். ஏனென்று சொன்னால் நீங்கள் கிணற்றிலே தள்ளிய அதே யூசுப் தான் நான், மிகப்பெரிய அதிகாரத்தோடு இன்று வீற்றிருக்கின்றேன், ஆட்சி பொறுப்பிலே வீற்றிருக்கின்றேன். அதனால் அல்லாஹால எங்களின் மீது மிகப்பெரிய உபகாரம் செய்திருக்கின்றான். என்னுடைய சகோதரரை பாருங்கள், ஏன்னா அந்த எகிப்திலிருந்து கண்ணான் என்று அவர்கள் இருக்கக்கூடிய ஊர் ஒரு 3 நாள் தொலைவு தூரம் என்பதாகவும் அல்லது அதை விட கூடுதல் என்பதாகவும் பலவிதமான அறிவிப்புகள் இருக்கின்றன. எப்படியும் ஒரு நீண்ட காலம் அந்த ஊருக்கு போய்விட்டு வருவதற்கு ஆகும். அப்படிப்பட்ட தொலைவில் இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருந்து இங்கே போன தடவை கொண்டு வந்து அவர் சகோதரர் புனியாமீன் என்பவரை தங்க வைத்தது, அதற்கு இடையிலே உள்ள கால அளவுக்கு அவர் அரச சபையிலே மிக சுகமாக உல்லாசமாக வாழ்ந்து வருகின்றார் அரண்மனையில். அதனாலே அவர் சகோதரர் அவர்களுக்கும் புனியாமீன் அவர்களுக்கும் அல்லாஹால மிகப்பெரிய உபகாரத்தை இப்பொழுது செய்து விட்டான், இவர் என்னுடைய சகோதரர், எனக்கு அருகிலே உட்கார்ந்து இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார்கள். மண் அல்லாஹ் அது மண் அல்லாஹ் அடையினா, எங்களுக்கு அல்லாஹால பேருபகாரம் செய்து விட்டான் என்பதாக சொல்லி அவர்களுக்கு அறிவிப்பு. பிறகு ஒரு பொது கருத்தை சொல்லுகின்றார்கள், இன்னஹு மன் யத்தகி வயஸ்பிர் ஃபஇன் அல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன், நிச்சயமாக எவர் ஒருவர் அல்லாஹுவை பயப்படுகின்றாரோ, வயஸ்பிர் பொறுமையாக இருக்கின்றாரோ, நிச்சயமாக அல்லாஹால நல்லவர்களுடைய கூலியை வீணாக்க மாட்டான் என்பதாகவும் சொன்னார்கள். இது பொதுவான கருத்தும் கூட. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹுவை பயந்து எவர் வாழுகின்றாரோ அவரையும், அதே மாதிரி பொறுமையாக இருக்கின்றாரோ அவரையும் அல்லாஹால வீணாக்க மாட்டான். அவர்களுடைய யார் நல்லடியார்களாக நன்மைகள் செய்து வாழுகின்றார்களோ அவர்களை வீணாக்க மாட்டான் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். இரண்டு விஷயங்களை அல்லாஹால இங்கே இந்த வாசகத்திலே சொல்லுகின்றான். இது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய வாசகம், ஆனால் பொதுவாக உலக மக்கள் அனைவருக்குமே குறிப்பாக முஸ்லிம்களுக்கு அல்லாஹால அறிவுறுத்துகின்றார். ஒன்று தக்வா, அல்லாஹுடைய அச்சம் இருக்க வேண்டும். இன்னொன்று சபர், பொறுமை இருக்க வேண்டும். அல்லாஹுடைய அச்சத்தின் காரணமாக மனிதர்கள் தீமை செய்யாமல் வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள முடியும். அல்லாஹுடைய பயம் இருந்தா தான் குற்றங்கள் செய்யாமல் வாழ முடியும். இரண்டாவது, அல்லாஹுடைய பயம் இருக்கக்கூடிய நேரத்திலே குற்றங்கள், பாவங்கள், ஹராமான விஷயங்கள் எதையுமே மனிதன் செய்ய மாட்டான். அப்படி செய்யாமல் இருக்கக்கூடிய நேரத்திலே, குற்றங்கள் தீமைகளை செய்யாமல் ஹராமான காரியங்களை செய்யாமல் இருக்கக்கூடிய நேரத்திலே உலகத்திலே பலவிதமான சிரமங்கள் ஏற்படும். உதாரணமாக பல தடவை பல ஆயத்துகளுக்கு விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. ஒரு மனிதன் ஹலாலான பொருள் ஈட்டி வாழ வேண்டும் என்று நினைக்கின்றான். அல்லாஹ்வுடைய பயம் இருப்பதன் காரணமாக ஹலாலான பொருளை தேட வேண்டும் என்று மனிதன் நினைக்கின்றான். ஹலாலான பொருளை தேட வேண்டும் வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்தில் இந்த வியாபாரம் சரியா இல்லையா, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றதா இல்லையா என்றெல்லாம் சிந்தித்து அந்த மனிதன் அதை செய்யக்கூடியவனாக செயல்படக்கூடியவனாக இருப்பான். இன்னொரு விஷயம், இது ஹலால் என்று தெரிந்தால், முழுமையான ஹலால் என்று தெரிந்தால் செய்ய ஆரம்பித்து விடுவான், ஹராம் என்று தெரிந்தால் முழுமையாக விட்டு விடுவான். இந்த ரெண்டுக்கும் இடையில சில விஷயங்கள் இருக்கின்றன. ஹலாலுக்கும் ஹராமுக்கும் மத்தியில் சந்தேகத்திற்குரிய சில விஷயங்கள் இருக்கின்றன. இது செய்யலாமா செய்யக்கூடாதா, ஒருத்தர்கிட்ட கேட்டா ஒரு ஆலிம் சாட்ட கேட்டா செய்யலாங்கிறாரு, இன்னொரு ஆலிம் சாட்ட கேட்டா செய்யக்கூடாது ஹராம்ங்கிறாரு, ஒருத்தர் சொல்றாரு மக்ரூஹ் சொல்றாரு, ஒருத்தர் ஹராம்ங்கிறாரு, இல்ல பரவாயில்லை என்று ஒருத்தர் சொல்லுகிறார். பரவாயில்லைன்னு சொன்னாலும் அது கூடாது அப்படிங்கிற மக்ரூஹ்னு அர்த்தம் தான், சரியில்லை என்பது அர்த்தம் தான். அதனால ஒரு நல்ல மூமினான மனிதர், அல்லாஹை பயந்த மனிதர் முழுமையாக ஹராம் என்று தெரிந்ததையும் செய்ய மாட்டார், சந்தேகத்திற்குரியதையும் செய்ய மாட்டார், சந்தேகத்திற்குரியதையும் செய்ய மாட்டார். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு விஷயம் சந்தேகம் என்று தெரிந்தால் சந்தேகத்தை விட்டு விட்டு சந்தேகம் இல்லாத, முழுமையாக சந்தேகம் இல்லாத விஷயத்தின் பக்கம் நீ வந்துவிடு என்பதாக சொன்னார்கள். சந்தேகத்தை விட்டுவிட வேண்டும், சந்தேகம் இல்லாததின் பக்கம் வந்துவிட வேண்டும். இது ஒரு மூமினான மனிதனுடைய தன்மை. அல்லாஹ் யார் பயப்படுகின்றார் அவர் இந்த மாதிரி இருப்பார். சரி, இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பலவிதமான சோதனைகள், சிரமங்கள், கஷ்டங்கள் எல்லாம் ஏற்படும். அவருக்கு, அவருடைய குடும்பத்தினருக்கு, மற்றவருக்கு இப்படி பலவிதமான துன்பங்கள் ஏற்படும், முசீபத்துகள் ஏற்படும், தொல்லைகள் ஏற்படும், பசி பட்டினியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இந்த நேரத்தில் எல்லாம் பொறுமையாக இருக்க வேண்டும்.
இப்ப இங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சொல்லுவதன் நோக்கம், அங்கே கிணற்றிலே தள்ளினார்கள், பொறுமையாக இருந்தார்கள், கிணற்றிலிருந்து வெளியே எடுத்து அந்த வியாபார கூட்டத்தில் வெளியே கொண்டு வந்தார்கள். அந்த சகோதரர்கள் அங்கே பார்க்கின்றார்கள். அந்த நேரத்திலும் கூட இவர்கள் தான் என்னை கிணற்றிலே தள்ளினார்கள் என்று சொல்லவே இல்லை. இந்த வியாபார கூட்டத்தாரிடத்திலும் கூட நான் அடிமை இல்லை என்பதாகவும் சொல்லவில்லை. இவர்கள் என்னுடைய சகோதரர்கள், இவர்கள் தான் என்னை கிணற்றிலே தள்ளினார்கள் என்றும் சொல்லவில்லை. நான் ஒரு நபியினுடைய மகனாக இருக்கின்றேன் என்றும் சொல்லவில்லை. என்னுடைய பாட்டனார் ஒரு பெரிய நபியாக இருந்தார் என்றும் சொல்லவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்தோ, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்தோ, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் குறித்தோ சொல்லவில்லை. தன்னை பற்றியும் சொல்லவில்லை. எதுவுமே சொல்லாமல் அடிமை என்பதாக அவர்கள் சொல்லிவிட்டதை வாய் மூடி இருந்து பொறுமையாக ஏற்றுக்கொண்டார்கள். இது ஒன்று அவருடைய பொறுமையை காட்டக்கூடியதாக இருக்கின்றது. இன்னொன்று, அல்லாஹாலா அவருடைய உள்ளத்திலே ஆரம்பத்திலேயே அல்லாஹ் எதை நாடி இருக்கின்றானோ, எதை விதித்திருக்கின்றால் நிச்சயமாக நடக்கும் என்ற நம்பிக்கை உறுதிப்பட இருந்ததின் காரணமாக அவர்கள் அதை சொல்லவே இல்லை என்பதாக முன்னால் சொன்னோம், விளக்கம் சொன்னோம். ஆக ஒரு முஸ்லிமான மனிதர் அல்லாஹுவை பயந்து வாழுகின்ற நேரத்தில் உலகத்திலே பல்வேறு விதமான துன்பங்கள் சிரமங்கள் ஏற்படும். அந்த சிரமங்களை சகித்துக் கொண்டு பொறுமையோடு இருந்தால் அல்லாஹாலா அவர்களுக்கு மிகச்சிறந்த கூலியை தருவதாக இங்கே வாக்களிக்கின்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதனை சொல்லி காட்டுகின்றார்கள். இது பொதுவான கருத்து இந்த ஆயத்து. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை அங்கே சகோதரர்களுக்கு சொல்லுகின்றார்கள். இன்னஹு மன் யத்தகி வயஸ்பிர், எவர் ஒருவர் அல்லாஹுவை பயப்படுகின்றாரோ, யத்தகி என்பதற்கு பயப்படுகின்றாரோ என்று அர்த்தம் செய்யலாம், அல்லது பாவங்களை தவிர்ந்து கொள்ளுகின்றாரோ என்று அர்த்தமும் செய்யலாம், அல்லது எது சந்தேகத்திற்குரியதா இருக்கின்றதோ அதை விட்டுவிட்டால் என்ற அர்த்தமும் செய்யலாம். பலவிதமான அர்த்தங்கள், ஒரு ஏழு கருத்துக்கள் சொல்லப்படும். யத்தகி என்பதற்கு அல்லாஹுவை பயந்து தவறான பாவமான காரியங்களை விட்டொழித்து முற்றிலும் அல்லாஹின் பக்கம் சார்ந்து வாழக்கூடிய தன்மை உடையவராக ஆகிவிட்டால், உலகத்தில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் சிரமங்கள் கஷ்டங்கள் ஆகியவற்றிலே பொறுமையை காத்து வந்தால், நல்லடியார்களுடைய கூலியை அல்லாஹால வீணாக்க மாட்டான் என்பதாக குறிப்பிடுகின்றார். இன்னொரு கருத்தும் சொல்லப்படுகின்றது, பொறுமை யாருக்கு வரும்? பொறுமை யாருக்கு வரும் என்று சொன்னால், எவர் அல்லாஹை பயப்படுகின்றா அவருக்கு தான் பொறுமையும் வரும். அதனால ரெண்டு இணைத்து அல்லாஹால சொல்றேன், எவர் அல்லாஹை பயந்து இன்னும் பொறுமையும் அல்லாஹ் மீது சத்தியம். அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹாலா உங்களை எங்களை விட மிக பெரிய அளவிலே தேர்ந்தெடுத்துக் கொண்டான், உங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டான், எங்களை விட உம்மை அல்லாஹாலா தேர்ந்தெடுத்துக் கொண்டான். அதாவது தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்பதற்கு ஆசர கல்லா, அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்று சொன்னால் எதன் மூலமாக தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்பதற்கு பல விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெறும் சகோதரராக மட்டும் அவர்கள் கணிக்கவில்லை, அங்கே அவர்களுக்கு நுபுவத்து வழங்கப்பட்டு இருக்கின்றது என்பதையும் தெரிந்து கொண்டார்கள். அவர் நபியாக இருக்கின்றார், ரசூலாகவும் இருக்கின்றார் என்பதை தெரிந்து கொண்டார்கள். ஆசரக்கல்லா, அல்லாஹால உங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்றால் நுபுவத்தை கொண்டு உங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். அதே போன்று ஒரு அழகான வடிவம், அழகான வெளித்தோற்றம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக அழகானவர் அப்படின்னு சொல்லப்பட்டது, அந்த அழகை கொண்டு உங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். அதே போன்று வெளித்தோற்றம் மட்டுமல்ல, உங்களுடைய வெளித்தோற்றம் உடல் எப்படி அழகாக இருக்கின்றதோ அதே போன்று அதைவிட அழகாக இருக்கின்றது உங்களுடைய கல்வி, உங்களுடைய இதயம் அதைவிட அழகாக இருக்கின்றது. இந்த அழகை கொண்டும் உங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். அதே போன்று நீர் பொறுமையாக இருந்ததின் காரணமாக இந்த எகிப்தி நாட்டுடைய அரச பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலும் அல்லாஹாலா உங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். மிகப்பெரிய அறிவை கொண்டும் அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். பொறுமையை கொண்டும் உங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். ஞானத்தை கொண்டும் உங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். மற்றவர்களை அதிகமாக அறிவு படைத்தவராக இருப்பதை கொண்டும் உங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். எல்லா விதத்திலும் எந்தெந்த நன்மையான காரியங்கள் இருக்கின்றனவோ, எந்தெந்த அற்புதமான காரியங்கள் இருக்கணும், அவை அனைத்தை கொண்டும் அல்லாஹால உங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்பதாக குறிப்பிடுகின்றார். இன்னொரு கருத்து, முதல்ல சொன்னாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார், எவர் அல்லாஹுவை பயந்து பொறுமையாக இருக்கின்றாரோ அவருடைய கூலியை அல்லாஹால வீணாக்க மாட்டான்னு சொன்னாங்க. அது உங்களுக்கு தான் பொருத்தம். அல்லாஹுவை பயந்தவராக இருப்பதும் பொறுமையோடு இருந்த தன்மையும் உங்களுக்கே பொருத்தம். அதை கொண்டு அல்லாஹால உங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்ற கருத்தும் சொல்லி காட்டுகின்றார். ஏன்னா அல்லாஹுவை பயந்ததின் காரணமாக இந்த சகோதரர்களுடைய எந்த குற்றத்தையும் வெளிப்படுத்தி அவர்களுக்கு தண்டனை கொடுக்கவில்லை. மற்றவராக இருந்தால் என்ன, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபியாக இருந்தார்கள், மிகப்பெரிய அறிவு படைத்தவர்களாக இருந்தார்கள், அல்லாஹ்வுடைய தக்தீரை பற்றி முழுமையான நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார்கள்,
அதனால எது நடந்ததோ அது எல்லாம் அல்லாஹாலாவுடைய ஏற்பாட்டின்படி நடந்து முடிந்தது என்ற எண்ணத்திலே அங்கே எந்த விதமான பழி வாங்குதலும் செய்யவே இல்லை, எந்த விதமான குற்றத்தையும் அவர்கள் மீது சுமத்தவே இல்லை. இவர்கள் சொல்லுகின்றார்கள், எங்களை விட நீங்க உங்களை அல்லாஹால தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்று சொல்லிவிட்டு, வயின் நிச்சயமாக நாங்கள் தவறு செய்தவர்களாகவே ஆகிவிட்டோம், பெரிய தவறை செய்துவிட்டோம் என்று சொல்லி, தவறு செய்துவிட்டோம் என்று அந்த வாசகத்தை சொன்னது எங்களை குற்றவாளியாக நீங்கள் கருத வேண்டாம், அல்லது குற்றவாளியாக கருதி நீங்கள் தண்டனை கொடுப்பீர்களோ என்பதாக அந்த கருத்தை உள்ளடக்கி அதனை சொல்லி காட்டுகின்றார்கள். நாங்கள் குற்றவாளிகளாக தவறு செய்தவர்களாக இருக்கின்றோம் என்பதாக சொன்னார்கள். சொன்னார்கள், அவங்க பயந்து கட்டிருக்கிறாங்க, என்ன தண்டனை கிடைக்குமோ, அரசராக இருக்கின்றார், எது வேண்டுமானாலும் செய்யலாம், எல்லாம் எல்லா அதிகாரமும் அவர்களிடத்தில் இருக்கின்றது, எந்த தண்டனை கொடுத்தாலும் யாரும் கேட்க போவதில்லை. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், லா தஸ்ரீபா அலைக்குமுல் யௌம், இன்றைய தினத்தில் உங்களின் மீது எந்த விதமான குறையும் கிடையாது, உங்களின் மீது எந்த பயமும் கிடையாது, யஃஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக, வஹு அர்ஹமுர் ராஹிமீன், அவன் அருளாளர்களில் எல்லாம் மிகப்பெரிய அருளாளன், கிருபை செய்யக்கூடியவர்களில் எல்லாம் மிகப்பெரிய கிருபை செய்யக்கூடியவன் அவன் என்று சொல்லி அவர்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலை தந்தார்கள். சரி, நம்ம தம்பி எந்த விதமான குற்றச்சாட்டும் நம் மீது சுமத்தி எந்த விதமான தண்டனையும் நமக்கு கொடுக்கவில்லை என்று ஆறுதல் அவர்களுக்கு ஏற்பட்டது. இது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பொறுமையை காட்டக்கூடிய மிகப்பெரிய வாசகம் இது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். முன்னால் ஒரு விஷயம் சொல்லப்பட்டது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு பொறுமையாக இருந்தார்கள் என்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். சிறையில இருந்தார்கள், சிறையில் இருந்து அழைத்து வரும்படியாக அரசர் ஆள் அனுப்பினார். ஒருவர் வந்து கூப்பிட்டார், சில அந்த பணியாள் வந்து கூப்பிடுகின்றார், என் மீது குற்றம் சுமத்தி அந்த ஜலீஹாவுடைய விஷயத்தில் நான் தவறாக நடந்து விட்டேன் என்பதாக குற்றம் சுமத்தி என்னை சிறையில் அடைத்திருக்கின்றார்கள், அந்த பெண்களுடைய விஷயம் என்ன ஆனது போய் கேட்டுவேன், அதை பற்றிய தீர்ப்பு தெளிவாக ஆகி நான் குற்றமற்றவன் என்பது நிரபராதி என்பது வெளியாக்கப்பட்டால் தான் நான் இங்கிருந்து வருவேன் என்று சொல்லி அனுப்பினார்கள். அதே மாதிரி அவர்களை கூப்பிட்டு விசாரித்த பின்னால அதுக்கு பின்னால் அவர்கள் வெளியானார்கள் என்பது. மறுபடியும் இரண்டாவது தடவை கனவு கண்டார் அரசர், அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையிலிருந்து வெளியானார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், யூசுப்புடைய இடத்திலே நான் இருந்திருந்தால், சிறையில இருந்திருந்தால், அந்த ஆள் வந்து கூப்பிட்ட உடனே எப்படா சிறையிலிருந்து வெளியே போகணும், உடனே போயிருப்பேன் அப்படிங்கிற, உடனே நான் வெளியாகி இருப்பேன். யூசுப் அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹால மிகப்பெரிய பொறுமையை தந்திருந்தான் என்பதாக சொல்லுகின்றார்கள். அதனால் ரசூலுல்லாஹ்வுடைய பொறுமை கம்மின்னு அர்த்தம் அல்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பொறுமையை உயர்த்தி காட்டுவதற்காண்டி சொன்ன வாசகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு பொறுமை இருந்தது அப்படிங்கிற அவங்களுடைய வரலாறு நமக்கு தெரியும், நிறைய தெரியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மதிப்பை சொல்லி காட்டுவதற்கானே அதை குறிப்பிடுகின்றார்கள். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 8வது ஆண்டு மக்காவின் மீது போர் தொடுத்தார்கள். ஆனால் போர் நடைபெறவில்லை, எல்லோருமே சரணடைந்து விட்டார்கள், மக்காவாசிகள் அனைவரும் சரணடைந்து விட்டார்கள். இரவிலே காலையில அதிகாலை நேரத்தில் வந்தார்கள், மத்தியானத்திற்குள்ளாக எல்லோரும் சரணடைந்து காபாவுடைய சாவியையும் கொண்டு வந்து கொடுத்து விட்டார்கள். மக்கா வெட்டியாக்கப்பட்டது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கைக்கு மக்கா வந்து விட்டது, மக்காவுடைய அதிகாரம் வந்து விட்டது என்ற நிலையிலே மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. இப்பொழுது மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி சதக வஅதா, அல்லாஹ் தஆலா வாக்களித்திருந்த மக்காவை வெற்றியாக்கி தருவதாக. போகும்போது எப்படி போனாங்க, எதிரிகளுக்கு பயந்து இரவோடு இரவாக நடுநிசி நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மட்டும் அழைத்துக் கொண்டு யாருக்கும் தெரியாமல் போய் கடைசியில் அந்த சவுர் குகையிலே ஒளிந்திருந்து 3 நாட்களுக்கு பின்னால் அங்கிருந்து புறப்பட்டு யாருக்கும் தெரியாமல் மதீனாவுக்கு போய் சேர்ந்தார்கள். வழியிலெல்லாம் இவர் யார் என்பதாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் சிலர் கேட்ட பொழுது, இவர் எனக்கு வழிகாட்டி என்பதாக சொல்லிக் கொண்டு போனார்கள், இவர்தான் முஹம்மத் என்பதாக அறிமுகப்படுத்தவே இல்லை. மக்களுக்கு மத்தியிலே தெரியக்கூடாது மறைந்த மறைந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள். ஆனால் 8 ஆண்டுகளுக்கு பின்னால் இங்கே நிறைய என்ன ஏற்பட்டது என்று சொன்னால், மக்காவுக்குள்ளே வெற்றி வீரராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழைகின்றார்கள். அதை சொல்லி காட்டுகின்றார்கள் இங்கே, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி சதக வஅதா வநஸர அபதா வஹஸமல்லாஹு அஹ்ஸாப வஹதா, தன்னுடைய வாக்குறுதியை உண்மையாக்கி அல்லாஹு தஆலாவுக்கே எல்லா புகழும், தன்னுடைய அடியாருக்கு உதவி செய்த அல்லாஹுக்கே எல்லா புகழும், அவன் தனித்திருந்து இந்த படையினரை தோற்கடித்தானே அப்படிப்பட்ட அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்பதாக சொல்லிவிட்டு
சொன்னார்கள், மாதா தல்லூர் நோனா யா மாஸ்ர குறைஷ், குறைஷிகளே நீங்கள் இப்பொழுது உங்களுடைய மனதிலே என்ன நினைக்கின்றீர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுக்கு நின்றுட்டு இருக்கிறாங்க, மக்கள் எல்லாம் பல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி நிற்கிறாங்க, காபிர்கள் நிறைய இருக்கிறாங்க. யார் யார் என்னென்ன துன்பங்களை தந்தார்களோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் அவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள், யாரும் வெளியே போக முடியாது. அந்த மாதிரி 10,000 சஹாபாக்கள் அங்கே மதீனாவிலிருந்து வந்தவர்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கடுமையான ஒரு சூழ்நிலை. நீங்க என்ன நினைக்கிறீர்கள் குரைஷியர்களே என்று கேட்டார்கள். எல்லாம் ஒட்டுமொத்தமா சொன்னாங்க, ஆலோ ஹைரா, நாங்கள் நல்லதைத்தான் நினைக்கின்றோம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்க, நல்ல மனிதர் நீங்க, ரொம்ப பெரிய அஹ்சான் உள்ளவர், அதனால எதுவும் செய்ய மாட்டீங்கன்னு நினைக்கிறோம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது அவர்கள் சொன்னார்கள், ஆலோ ஹைரா அஹுன் கரீம் வபுன் அஹின் கரீம், நீங்க ரொம்ப கண்ணியமான கண்ணியமான சகோதரர், கண்ணியமான சகோதரருடைய மகனும் கூட நீங்கள், உங்களுக்கு எல்லா சக்தியும் இப்பொழுது அதிகாரமும் வந்திருக்கின்றது என்பதாக அந்த மக்கள் அனைவரும் மக்காவாசிகள் அனைவருமே அங்கே ஒப்புக்கொண்டார்கள். எல்லா சக்தியும் எல்லா அதிகாரமும் உங்களுக்கு இருக்கின்றது, நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் நீங்க கண்ணியமான சகோதரர், கண்ணியமான சகோதரருடைய மகனும் கூட, அதாவது அபு தாலிபுடைய அப்துல் முத்தலிபுடைய மகன், அந்த வாரிசிலே வந்தவர் என்று சொல்லுகின்றார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களிடத்தில் ஒரு செய்தியை சொல்லுகின்றேன், என்னுடைய சகோதரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் என்று இந்த ஆயத்தை ஓதி காட்டினார்கள். அல்லாஹ் உங்களின் மீது இன்றைய தினத்தில் எந்த விதமான குற்றமும் இல்லை, பழிப்பும் இல்லை, தீமையும் இல்லை, பயமும் இல்லை, அல்லாஹ் தஆலா உங்களை மன்னிப்பானாக, அவன் அர்ஹமுர் ராஹிமீனாக இருக்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூட்டத்துக்கு மத்தியில் சொன்னார். அப்பொழுதுதான் எல்லாத்துக்கும் நிம்மதி ஏற்பட்டது. சரி, ரசூலுல்லாஹ் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, ஏன்னா என்ன செஞ்சிருக்கணும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சிருக்கணும், அந்த சகோதரர்களை அவங்களால சகோதரர்கள், சரி எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இங்க மிகப்பெரிய எதிரிகள் அவர்கள், எவ்வளவு கொடுமைப்படுத்தினார்கள். என்னால ஹஜ்ரத் ஹப்பாப் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹஜ்ரத் பிலால் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய உடல்களை, அவர்களுடைய சட்டையை ஜுப்பாவை எடுத்துக்கொண்டு சட்டையை உடலை பார்க்கும் பொழுது நிறைய பள்ளம் பள்ளமாக இருந்தது. சூடு வைத்து அத சுடு மணலிலே அவர்களை போட்டு வாட்டி அவருடைய உடம்பெல்லாம் தடித்து போய் ஒரு விதமான விகாரமான தோற்றம் உள்ளதாக அவருடைய உடல்கள் இருந்தன. அதை பார்த்து இந்த மாதிரி உடலை நாங்கள் பார்த்ததே இல்லை என்பதாக மக்கள் அழுதார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட கொடுமைகளை எல்லாம் செய்தார்கள். இப்போ இந்த நிகழ்ச்சி நடந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபாவ் சொல்றாங்க, இதற்கு முன்னதாக மக்காவுக்குள்ளே நுழைந்து மக்காவில் இருப்பவர்கள் தங்களுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு காபாவுடைய சாவியை கொடுத்த நேரத்தில் அதற்கு உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சில மனிதர்களிடத்தில் சொன்னார்களாம். உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு இந்த செய்திக்கு முன்னால உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகின்றார்கள், இன்னைக்கு மக்கா வெற்றியாகி விட்டது, அல் யௌம நன்தகம் மின்கும் வனஃபல், இன்று உங்களிடத்தில் நாங்கள் பழி வாங்கியே தீர்வோம், நீங்கள் என்ன செய்தீர்களோ அதே மாதிரி நாங்களும் செய்வோம் என்று உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சில மனிதர்களிடத்தில் சொல்லி இருந்தார்கள், சில பேர்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனை கூட்டத்துக்கு மத்தியில இந்த வாசகத்தை சொன்ன உடனே, லா தஸ்ரீப அலைக்கும் யௌம யக்ஃபிருல்லாஹு லக்கும் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன் என்ற இந்த விஷயத்தை சொன்ன உடனேயே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் சொன்னதை நினைத்து நான் வெட்கப்பட்டேன், பழி வாங்கி விடுவோம் அப்படின்னு சொன்னார் பாருங்க, அதை நினைத்து நான் வெட்கப்பட்டேன், மிகப்பெரிய வெட்கம் எனக்கு ஏற்பட்டு விட்டது என்பதாக சொல்லுகின்றார். அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய நல்ல குணம் உடையவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நான் அப்பொழுது உணர்ந்தேன் என்பதாக குறிப்பிடுகின்றனர். இதே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதே மாதிரி முந்தி சொன்னார்கள், அதையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லி காட்டுகின்றார்கள் என்று விளக்கப்படுகின்றது. ஆக மிகப்பெரிய குற்றத்தை செய்தவர்கள் அந்த சகோதரர்கள், ஆனாலும் எந்த விஷயத்தையும் அவர்கள் சொல்லவே இல்லை, எந்த விஷயத்தையும் எடுக்கவே இல்லை. நீங்கள் அப்படி செய்தீங்க, இப்படி செய்தீங்க, சொல்லவும் கூட கிடையாது, நீங்கள் அதை செய்தீர்கள். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், நீங்கள் ஒரு நாள் அப்படி செய்தீர்கள், என்னை துன்புறுத்தினீர்கள், என்னுடைய சஹாபாக்களை துன்புறுத்தினீர்கள் என்றெல்லாம் எந்த விஷயத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு மத்தியில் சொல்லவே, அவர்களாக உணர்ந்தார்கள். உணர்ந்ததின் காரணமாக என்ன ஆச்சுன்னு கேட்டா, ஒரே நாள் ஹிஜ்ரி 8வது வருஷம் ரமலான் மாசம் 14வது நாள் காலை நேரத்தில் மக்காவுக்குள்ள வந்தாங்க, மத்தியானத்துல மக்கா வெற்றியாடிச்சு, சாயந்தரத்துக்குள்ள 2000 பேர் இஸ்லாத்துல வந்தாங்க, 2000 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தின் காரணமாக ஏற்பட்டது. இதுஹபு பி கமீஸி ஹாதா, பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், சரி இப்பொழுது என்னை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள், நீங்க என்ன செய்யணும் கேட்டா, இதுஹபு பி கமீஸி ஹாதா, தங்களுடைய சட்டையை கழற்றினார்கள்,
அல்லது ஒரு சட்டையை வைத்திருந்தார்கள், அந்த சட்டையை எடுத்து இந்த சட்டையை நீங்கள் கொண்டு செல்லுங்கள், என்னுடைய தந்தையுடைய முகத்தின் மீது இதை நீங்கள் போடுங்கள், அந்த சட்டையை வையுங்கள், எழுத்தி பசீரா, அவர் பார்வை உள்ளவராக மாறிவிடுவார். அழுதழுது போன சொல்லப்பட்டது, அவருடைய இரு கண்களும் வெண்மையாக ஆகிவிட்டன. யூசுப் அலை இஸ்லாம் அவர்களை நினைத்து நினைத்து அழுததின் காரணமாக கண்கள் பழுதடைந்து கண்களுடைய பார்வை முழுவதும் முற்றிலுமாக போய்விட்டது, பார்வையே தெரியாத நிலை ஏற்பட்டு விட்டது. இப்ப அதுக்கு மருந்து கொடுக்கிறாங்க யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள், இதோ இந்த என்னுடைய சட்டையை நீங்கள் கொண்டு செல்லுங்கள், என்னுடைய தந்தையினுடைய முகத்தின் மீது அதை போடுங்கள், அவர் பார்வை உள்ளவராக ஆகிவிடுவார். பிறகு நீங்கள் எல்லோருமாக சேர்ந்து வகுத்தூணி வியாகலிக்கும், உங்களுடைய குடும்பத்தார் வியாகலிக்கும் அஜிமவையில், உங்களுடைய குடும்பத்தார் அனைவரும் சேர்ந்து என்னிடத்தில் வந்து சேருங்கள் என்று தன்னுடைய சகோதரர்களிடத்தில் சொல்லி அனுப்பினார்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சரி, அந்த சட்டை என்ன சட்டை அப்படிங்கிறத கருத்து வேறுபாடு இருக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அணிந்திருந்த சட்டையர், அந்த சட்டையை தங்களுடைய வாரிசு ஆகிய இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய மகனுக்கு அதனை கொடுத்திருந்தார்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அந்த சட்டையை பத்திரப்படுத்தி வைத்திருந்தார்கள். அதை தங்களுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தார்கள். அந்த சட்டையை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இவர்கள் அவருடைய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்திருந்தார். எப்படி கொடுத்தாங்க? அவர் தான் கிணத்துல தூக்கி போடப்பட்டு எவ்வளவு காலத்துக்கு பின்னால வந்திருக்கு அப்படின்னா கொடுத்திருந்தார். எப்படி கொடுத்தாங்க? அவர் தான் கிணத்துல தூக்கி போடப்பட்டு எவ்வளவு காலத்துக்கு பின்னால வந்திருக்கு அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெரும் நெருப்பு குண்டத்திலே தூக்கி போட வேண்டும் என்பதாக சொல்லி பெரும் நெருப்பு குண்டத்தை தயார் பண்ணினான் நம்ரூத் என்ற அந்த அரசன். வரலாறு தெரியும். நெருப்பு குண்டத்திலே தூக்கி போடப்படும் பொழுது அவருடைய உடலிலே எந்த விதமான துணியும் இல்லாமல் நிர்வாணமாக ஆக்கி தூக்கி எறிந்தான், எரிய செய்தான். அல்லாஹ் தஆலாவுடைய உத்தரப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து ஒரு பெரிய கமீஸ், பெரிய அபா, இப்போ அந்த அரபு அபா இருக்குல்ல, அது மாதிரி ஒரு பெரிய அபாவை கொண்டு வந்தான், சொர்க்கத்தினுடைய ஆடை அது, அதை கொண்டு வந்தார்கள். அதே மாதிரி ஒரு மேல் துண்டு ஒன்றையும் கொண்டு வந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலா அந்த நெருப்புக்கு உத்தரவு போட்டான், யா நாரு கூனி பர்தம் வசலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு நீ குளிர்ச்சியாகவும் சுகமாகவும் ஆகிவிடும் என்று அல்லாஹ் தஆலா உத்தரவு போட்டா, அந்த மாதிரி இது ஆயிடுச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆனா வெளித்தோட்டத்தில் பார்க்க மற்றவங்களுக்கு பார்க்கும்போது கண்களுக்கு அது நெருப்பாக தெரிகின்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த அந்த சட்டையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவித்தார்கள். ஆனா அந்த சட்டம் மற்றவர்களுடைய கண்களுக்கு எல்லாம் தெரியாது, ஏன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே தெரிய மாட்டாங்க, அந்த சட்டையும் தெரியாது, அது சொர்க்கத்தை சேர்ந்தது. சட்டை அணிவித்தார்கள், அந்த துண்டையும் கொடுத்தார்கள் என்பது மட்டுமல்லாமல் ஒரு மின்ஜனீக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கவன் கல், கவன் ஆயுதம் அது. அதாவது நெருப்பு குண்டத்துக்கு பக்கத்துல போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி போட முடியல, அவ்வளவு பெரிய கடுமையான நெருப்பு. அதனால தூரத்துல ஒரு ஆயுதத்தை செய்திருந்தான். அந்த ஆயுதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஒரு முனையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உட்கார வைத்து இன்னொரு முனையை வேகமாக அழுத்தினால் அவர் தூக்கி அங்கே எரியப்படுவார். இந்த வண்டி பாத்தீங்கன்னு சொன்னா மாட்டு வண்டி, முன்னாள் நுகத்தடி இருக்கணும், அதுல ஒரு ஆளை உட்கார வச்சு பின்னால் வந்து எழுத்துனீங்கன்னா என்ன, வேகமா அந்த போய் குப்புற விழுவார் அந்த பக்கத்துல. அது மாதிரி ஒரு ஏற்பாட்டை செய்திருந்தான். அது மாதிரி அந்த மின் ஜனீக் என்ற ஆயுதத்தில் உட்கார வைக்கப்பட்டிருந்தார் ஹசரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த ஆடையை கொண்டு வந்து அணிவித்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்துட்டாங்க ரெண்டு பேரும். தூக்கி எறியப்பட்ட நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் தெரியறாங்க, மற்றவர்களுடைய கண்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தெரிய மாட்டாங்க. ரெண்டு பேரும் தான் போய் அந்த நெருப்புல விழுந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அங்கே போய் விழுந்தார்கள். ஆனா நெருப்பு அது குளிர்ந்த பூங்காவாக இருந்தது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஆடையை அப்ப அந்த நெருப்புக்கு பின்னால் ஒரு நாள் மூணு நாள் வச்சிருந்தா அதுக்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெளியாகி வந்தார்கள் அப்படிங்கறதெல்லாம் வரல. அந்த ஆடை அந்த சட்டையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பத்திரமாக வைத்திருந்தார்கள். அதை தன்னுடைய மகனுக்கு கொடுத்தார்கள். அவருடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது அதிகமான பிரியம் உள்ளவராக இருந்தார் அப்படின்னு முன்னால் சரித்திரம் சொன்னோம். அந்த பிரியத்தின் காரணமாக இவருக்கு ஏதேனும் கந்திஷ்டியோ மற்ற தீமைகளோ ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அந்த சட்டையை நன்றாக சுருட்டி ஒரு சின்ன குழாய்க்குள்ளே அடைத்து, தாவீஸ் போடுறாங்க பாருங்க ஒரு வெள்ளி கூட்டுக்குள்ள, அது மாதிரி கொஞ்சம் பெருசா இருக்கும், அது மாதிரி அந்த சட்டையை உள்ள திணிச்சு அதை மூடி அதை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கழுத்துல போட்டிருந்தாங்க. அந்த கழுத்துல போடப்பட்ட அந்த தாயத்தோட, அது அந்த சகோதரர்களுக்கு தெரியாது என்னன்னு தெரியாது, அந்த தாயத்து மாதிரி இருந்ததோடு சேர்த்துதான் கிணத்துல தள்ளப்பட்டார். அந்த தாயத்தை அப்படியே வச்சிருந்தாங்க, அந்த சட்டையும் அதற்குள்ளே இருந்தது. பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜெரிகாவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்திலும் அந்த சட்டை அவர்களோடு தான் இருந்தது. பிறகு சிறையில் இருக்கும் பொழுதும் சட்டை அவர்களோடு தான் இருந்தது. அதற்கு பிறகு அவர்கள் அரசராக
பதவி ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த சட்டையை உள்ளே இருந்து எடுத்து பத்திரப்படுத்தி வைத்திருந்தார்கள் என்பதாக வரலாறு. இது ஒரு வரலாறு. சில பேர் சரியில்லை என்று சில பேர் சொல்றாங்க, பெரும்பாலானவர்கள் இந்த சரித்திரத்தை சொல்லுகின்றார்கள். இங்க இது ஹப்பி கமீசியாக இந்த என்னுடைய சட்டையை கொண்டு போங்கள் என்று சொல்லுகின்றார்கள். சட்டையை கொடுத்து அனுப்புனாங்க உண்மையிலே. சரி, இது சொர்க்கத்திலே வந்திருந்த சொர்க்கத்தில் இருந்து வந்த சட்டை என்று இல்லாவிட்டாலும் கூட, ஒரு நபி என்பவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், சொர்க்கத்தை விட மிக அற்புதமானவர். நபியாக யார் இருந்தாலும் சரி, அந்த நபி என்பவர் சொர்க்கத்தை விட அற்புதமானவர். ஏன்னா சொர்க்கத்தை விட அற்புதமான நிலையில் தான் நபியை, ஒரு நபியை அல்லாஹத்தாலா படைத்திருக்கின்றார். நபி என்பவர் அல்லாஹத்தாலான தேர்வு செய்யப்பட்டவர். ஒரு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக விசேஷமான நபியும் கூட. அவர்களை பற்றி புகழ்ந்து பல இடங்களில் குர்ஆனிலும் அல்லாஹத்தாலா சொல்லுகின்றார். அதனால சட்டை சொர்க்கத்திலிருந்து தான் வந்திருக்க வேண்டும் என்ற நியதி கிடையாது. அது ஒரு நபியினுடைய உடலிலே பட்டாலே அதனுடைய மகத்துவம் இருக்கின்றது, அதற்கு தனி ஒரு மகத்துவம் இருக்கின்றது. அப்படித்தான் இருக்க முடியும் என்பதாக சில ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய உடலிலே அதை போட்டிருந்தார்கள். அந்த உடலிலே இருக்கக்கூடிய வியர்வை, அழுக்கு எல்லாம் சேர்ந்துதான் அந்த சட்டைக்குள்ளே இருந்தது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய முகத்திலே அதை கொண்டு போய் போட்ட உடனேயே, முகத்திலே அவர்கள் வைத்த உடனேயே அந்த சட்டையிலே உள்ள வாடை இருக்கின்றதே, வியர்வையுடைய வாடை, அழுக்கினுடைய வாடை, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நுபுவத்துடைய வாடை எல்லாம் சேர்ந்து அவருடைய கண்களை குணப்படுத்தியது என்பதாக குறிப்பிடுகின்றார். அதாவது இந்த வாசனைகள் தான் அந்த கண் பார்வை போனதற்கு, அது திரும்பி வருவதற்கு மருந்தாக ஆக்கப்பட்டது என்பதால். எப்படி இப்ப ஆபரேஷன் செய்யறோம் அல்லது வேறு விதமான மருந்துகளை போட்டு கண்களை குணப்படுத்துகின்றார்கள், அதுபோன்று ஒரு மருந்தாக அல்லாஹத்தால் அந்த சட்டையை ஆக்கி வைத்திருந்தான் என்பதால். இப்பொழுதும் கூட ஒரு ஆய்வு நான் கேள்விப்பட்ட ஒருத்தர் சொன்னார், அது படித்தவர் சொன்னார், அதாவது மனிதனுடைய வியர்வையில் இருந்து, மனிதனுடைய வியர்வையில் இருந்து கண் பழுதாகிவிட்டால் அதற்குரிய மருந்தை தயாரிப்பதற்காக வேண்டி ஒருவர் மிகப்பெரிய ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார். வெளிநாட்டில், மேலை நாட்டில் ஒருத்தர், லண்டன்லயோ அமெரிக்காவிலேயோ ஒருத்தர் ஆராய்ச்சி செஞ்சு கொண்டிருக்கார். அவர் ஆராய்ச்சி எடுத்துக்கொண்ட இது என்னங்கன்னா, இந்த குர்ஆன் இந்த ஆயத்து தான். இது ஹப்பி கமீசி ஹாதா ஃபால்கோ என்று இந்த அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சட்டையை கொண்டு போய், என்னுடைய சட்டையை கொண்டு போய் போடுங்க, அவருக்கு பார்வை வந்துடும் சொல்றானே. அல்லாஹ் தஆலா சொல்லுவதாக இருந்தால் அதுல அறிவியல் காரணம் ஏதாவது ஒன்று இல்லாமல் இருக்காது என்பதாக அவர் ஆய்வு செய்து, அதுல இந்த மாதிரி வியர்வை வாடை ஒரு மனிதருடைய வியர்வையின் காரணமாக அந்த வியர்வையிலிருந்து எடுக்கப்பட்ட மருந்து தான் அவருடைய பார்வையை கொண்டு வந்திருக்கின்றது, ஒளி தந்திருக்கின்றது பார்வைக்கு, அதே போன்று செய்ய முடியும் என்பதை ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார் என்பதாக ஒரு செய்தி சொல்லப்பட்டது இருக்கலாம். ஏன்னா இங்க முதல்ல சொல்லப்பட்ட ஒரு கருத்து ஒரு சரித்திரம் சொன்னோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சொல்லப்படக்கூடிய கருத்து அறிவியல் சம்பந்தப்பட்டது. ஏன் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய உடலிலே அதை போட்டிருந்தார் என்று ஒரே காரணம் போதுமானது. போட்டிருந்த காரணத்தினால் அதனுடைய பரக்கத்து, அதனுடைய தன்மை, அதனுடைய எல்லா விதமான நன்மைகளும் பரக்கத்துகளும் அதிலே சார்ந்து இருக்கின்றன. அதன் காரணமாக அதை போட்ட உடனே அல்லாஹத்தாலா பார்வையை வரவழைத்தார். ஆனா அசல் காரணம், அல்லாஹால பார்வை இப்படி கொடுக்க வேண்டும் என்று ஒரு காரணத்தை ஏற்படுத்தினான், அல்லாஹ் நாடினால் பார்வை கிடைத்தது என்பதாக பொருளாகும். சரிங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார், நீங்கள் அனைவரும் சேர்ந்து என்னிடத்தில் வாருங்கள் என்பதாக சொல்லி அனுப்பினார்கள் என்பதாக அல்லாஹாலா சொல்லு. அடுத்த வாரம் மீதி உள்ளதை காண்போம். எனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இந்த சரித்திரத்தில் இடையில எத்தனை படிப்பினைக்குரிய விஷயங்கள் சொல்லப்பட்டனவோ அதுவெல்லாம் சரித்திரம் கேட்பதல்ல, சரித்திரத்திற்குள்ளே என்ன விஷயங்கள் மறைந்திருக்கின்றனவோ, என்ன நன்மை தீமைகள் நிறைந்திருக்கின்றனவோ, அவை அனைத்தையும் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு அறிவுறுத்தப்படக்கூடிய செய்தி. அதனால கேட்டவற்றிலிருந்து எதை படிப்பினையாக நாம் பெற்றோமோ அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருள்வார்கள். ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدًا عبده ورسوله، أرسله الله بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولما فصلت العير قال أبوهم إني لأجد ريح يوسف لولا أن تفندون قالوا تالله إنك لفي ضلالك القديم فلما أن جاء البشير ألقاه على وجهه فارتد بصيرا قال ألم أقل لكم إني أعلم من الله ما لا تعلمون
قالوا يا أبانا استغفر لنا ذنوبنا إنا كنا خاطئين قال سوف أستغفر لكم ربي إنه هو الغفور الرحيم صدق الله العظيم கணியத்திற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய கிருபையால் 715வது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர் பயான் பொழுது ஆரம்பிக்கப்படுகிறது. சூரே யூசுப் என்ற அத்தியாயத்தினுடைய 93 ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றன. பிறகு யூசுப் அலை இஸ்லாமுடைய அந்த சகோதரர்கள் யூசுப் அலை இஸ்லாம் அவர்களிடத்திலே தாங்கள் தவறு செய்து விட்டதாக ஒப்புக்கொண்டு தங்களை மன்னிக்கும்படியாக வேண்டினார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பரந்த மனப்பான்மையோடு, இன்றைய தினத்தில் உங்கள் மீது எந்த விதமான குற்றமும் கிடையாது, அல்லாஹாலா உங்களை மன்னிப்பான், அவன் மிகப்பெரிய கிருபையாளன் என்பதாக சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் கூறினார்கள். பிறகு தந்தையை பற்றி விசாரித்தார்கள், நம்முடைய தந்தை எப்படி இருக்கின்றார் என்பதாக. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய நிலையை பற்றி அந்த சகோதரர்கள் சொன்னார்கள், அவர் உம்முடைய நினைவின் காரணமாக அழுது அழுது, கவலைப்பட்டு அழுது அழுது, அவருடைய கண்கள் எல்லாம் பழுதாகிவிட்டன, இப்பொழுது பார்வை இழந்தவராக அவர் இருக்கின்றார் என்பதாக சொன்ன பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சட்டை ஒன்றை கொடுத்து, இதை கொண்டு போய் அவருடைய கண்களிலே நீங்கள் போடுங்கள், வையுங்கள், அவர் பார்வையுள்ளவராக ஆகிவிடுவார், நீங்கள் அனைவரும், குடும்பத்தார் அனைவரும் சேர்ந்து என்னிடத்தில் நீங்கள் வாருங்கள் என்பதாக சொல்லி அனுப்பினார்கள் என்ற விவரம் சென்ற வாரம் சொல்லப்பட்டது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய தந்தையையும் குடும்பத்தார்களையும் அழைத்து வருவதற்காக வேண்டி ஒரு பெரும் ஏற்பாடு செய்தார்கள். சகோதரர்கள் 10 பேரை மட்டுமல்லாமல் அரசாங்கத்தின் ஊழியர்களில் இருந்து ஏராளமானவர்களையும் அவர்களை அழைத்து வருவதற்காக வேண்டி 200 வாகனங்களையும் அனுப்பினார்கள். ஒட்டகங்கள், குதிரைகள் போன்ற வாகனங்களையும் அனுப்பினார்கள். அவர்களை மரியாதையோடு, கண்ணியத்தோடு அழைத்து வர வேண்டும் என்பதாக சொல்லி இங்கிருந்து அந்த பரிவாரங்கள் எல்லாம் அனுப்பப்பட்டனர். இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சட்டை எப்படி வந்தது என்ற விவரம் சென்ற வாரம் சொல்லப்பட்டது. சொர்க்கத்தினுடைய ஒரு பொருள் உலகிலே இருந்தால் அதனுடைய நறுமணம் மிக அற்புதமாக இருக்கும். சொர்க்கத்தினுடைய நறுமணம் மிகச்சிறியதாக இருந்தாலும் இது இந்த உலகம் முழுவதும் பரவி வரக்கூடியதாக அதனுடைய அமைப்பை அல்லாஹால ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். அதே போன்று நரகத்தினுடைய விஷயமும் அப்படித்தான். நரகம் கடுமையான தண்டனைக்குரிய இடம், துர்நாற்றமுடைய இடம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரகத்திலே வேதனை செய்யப்படக்கூடிய மனிதர்களில் அவர்களுடைய உடலில் இருந்து வெளியாகக்கூடிய சீழ் சலங்கள், ஊன்கள், அவை ஒரே ஒரு வாளியுடைய அளவுக்கு இந்த பூமியிலே கொட்டப்பட்டால் இந்த உலகம் முழுவதுமே நாற்றம் எடுத்துவிடும் என்பதாக சொன்னார்கள். அவ்வளவு கடுமையான தன்மை உடையதாக அல்லாஹ் அதனை அமைத்து வைத்திருக்கின்றான். அதுபோன்று சொர்க்கத்தினுடைய நறுமணமும் அப்படித்தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து வந்த அந்த சட்டையை தங்களுடைய தந்தையினுடைய பார்வை திரும்பி வருவதற்கு உபாயமாக கொடுத்து அனுப்பியிருக்கின்றார்கள். தெரியுது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியுமா? தெரிந்துதான் கொடுக்கின்றார்கள். எப்படி தெரிந்தது? அல்லாஹுத்தாலா அதை அறிவித்தான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி, அல்லாஹுடைய ரசூலாக இருக்கின்றார்கள். அல்லாஹாலா சொல்லிக் கொடுத்திருப்பான், அவருடைய பார்வை, உம்முடைய தந்தையுடைய பார்வை திரும்பி வருவதற்கு இந்த உபாயத்தை நீங்கள் கையாளுங்கள் என்பதாக சொல்லி தந்திருப்பான். அந்த அறிவிப்பின் பேரில் தங்களுடைய அந்த சட்டையை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அனுப்பி வைக்கின்றார்கள். அந்த சட்டையை பெற்றுக்கொண்டு அந்த சகோதரர்கள் திரும்பி வருகின்றார்கள் தங்களுடைய கண்ணான் என்ற அந்த ஊருக்கு. சட்டையை யாரிடத்தில் கொடுத்தார்கள் என்று சொன்னால், சகோதரர்களிடத்திலே கொடுக்க நேர்ந்த பொழுது யெகூதா என்பவர் சொன்னார், சட்டையை நீங்கள் என்னிடத்தில் தான் கொடுக்க வேண்டும், நான் தான் இதை கொண்டு போய் நம்முடைய தந்தையுடைய கண்கள் பார்வை வரும் அளவுக்கு அதனை நான் செய்வேன் என்பதாக சொன்னார். ஏனென்று சொன்னால், ஆரம்பத்திலே உம்மை நாம்
கிணற்றிலே தூக்கி போட்டுவிட்டு, பாழ் கிணறத்திலே தூக்கி போட்டுவிட்டு, ஓநாய் அடித்து சாப்பிட்டு விட்டது யூசுஃபை என்பதாக சொல்லி, ஒரு குள்ளநரியினுடைய இரத்தத்தை சட்டையிலே, உம்முடைய சட்டையிலே தோய்த்து கொண்டு போய், நனைத்து கொண்டு போய் தந்தையிடத்திலே சொன்னவன் நான் தான். அதன் காரணமாக அவர்கள் பல ஆண்டுகளாக கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எந்த சட்டையை கொண்டு போய் கொடுத்து நான் அவர்களுக்கு கவலையை ஏற்படுத்தினேனோ, அதே மாதிரி இந்த சட்டையை, உம்முடைய இந்த சட்டையை கொண்டு போய் அவர்களுக்கு நான் கொடுத்து அவருடைய பார்வை திரும்பி வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை என் மூலமாகவே அல்லாஹாலா அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். நான் அதை கொண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும். எப்படி அவர்களுக்கு கவலை ஊட்டினேனோ, அதே போன்று அவர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலையை நான் தான் உருவாக்க வேண்டும் என்பதாக சொல்லி யகூதா என்பவர் அந்த சட்டையை பெற்றுக்கொண்டார். இப்பொழுது சகோதரர்கள் எகிப்து நாட்டிலிருந்து கன்னான் நாட்டுக்கு தங்களுடைய வாகனங்களிலே ஏறி பயணப்படுகின்றார்கள். எகிப்து நாட்டுடைய எல்லையை விட்டும் அவர்கள் வெளியேறி சென்ற பொழுது அல்லாஹாலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த வாடையை நுகரச் செய்தான். இந்த வாடை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாடை என்பதாக பல மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை மக்களிடத்திலே, தங்களுடைய குடும்பத்தாரிடத்திலே சொன்னார்கள் என்பதை இங்கே அல்லாஹாலா அடுத்து கூறுகின்றான். வலம்மா ஃபசலத்தில் உயிர், அந்த ஒட்டகத்தின் கூட்டம் எகிப்து நாட்டை விட்டு பிரிந்து வந்த பொழுது, ஆல அபூஹும், அவருடைய தந்தை சொன்னார், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி ல அஜிதி ரீஹ யூசுப், நான் யூசுஃபுடைய வாடையை, நறுமணத்தை பெற்றுக் கொள்ளுகிறேன். லௌலா அன் துஃபன்னிதூன், நீங்கள் என்னை மடையனாக ஆக்காமல் இருக்க வேண்டுமே, அறிவில்லாதவன் என்பதாக சொல்லாமல் இருக்க வேண்டுமே என்பதாகவும் சொன்னார். 40 ஆண்டுகள், சில அறிவிப்பின்படி 80 ஆண்டுகள் என்பதாக சொல்லப்படுகின்றது. 40 ஆண்டுகளாக காணாமல் போய்விட்ட ஒருவர் அவருடைய வாடையை நான் பெற்றுக்கொள்ளுகின்றேன் என்று சொன்னால், நீங்கள் எல்லாம் என்னை அறிவில்லாதவன், விளக்கமில்லாதவன் என்பதாக நீங்கள் சொல்லுவீர்கள். தங்களுடைய குடும்பத்தாரை பார்த்து சொல்லுகின்றார்கள், நீங்கள் அப்படி என்னை சொல்லாமல் இருக்க வேண்டுமே என்பதாகவும் சொல்லிக் கொள்ளுகின்றார்கள். அப்படி நீங்கள் என்னை சொல்லாமல், அறிவில்லாதவன் என்று நீங்கள் என்னை சொல்லாமல் இருந்தால் நீங்கள் என்னை உண்மைப்படுத்துகின்றீர்கள் என்பதாக பொருளாகும் என்ற கருத்தையும் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். ஆல அபோகும் இன்னில அஜிதி ரீஹ யூசுப், யூசுஃபுடைய ரீஹ், அந்த வாடையை, நறுமணத்தை நான் பெற்றுக் கொள்ளுகின்றேன் என்பதாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்று அறிவிக்கின்றான். அல்லாஹ்தாலா குறிப்பிடுகின்றான், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாடை என்று சொன்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சட்டையின் வாடை என்று அல்லாஹ்தாலா இங்கே சொல்லவில்லை, யூசுஃபுடைய வாடை நறுமணம் என்று சொல்லுகின்றான். உலமாக்கள் முஃபஸ்ஸிரீன் விளக்கம் தரும் பொழுது, யூசுஃபுடைய வாடையைத்தான் அவர்கள் பெற்றுக்கொண்டார்களே தவிர சட்டையுடைய வாடையை அல்ல. ஏனென்றால் பொதுவாக நபிமார்கள் அனைவருமே சொர்க்கத்தினுடைய நறுமணம் கலந்து படைக்கப்பட்டவர்கள். எல்லா நபிமார்களும், சில பேருக்கு கூடுதலாக குறைவாக இருக்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது நிரப்பமாக இருந்தது. ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடலிலேயே இயற்கையாகவே கஸ்தூருடைய நறுமணம் வீசிக்கொண்டிருக்கும். ஏதாவது ஒரு இடத்தில் உட்கார்ந்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து எழுந்து சென்றால் அந்த இடம் நறுமணம் கமழக்கூடியதாக இருக்கும். அதே போன்று ஏதாவது ஒரு வழியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து சென்றால், நடந்து சென்று முடித்த பின்னால் அடுத்து யாராவது அந்த வழியிலே சென்றால் இந்த வழியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருக்கிறார்கள் என்று கண்டுகொள்ளலாம். அப்படிப்பட்ட நறுமணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலிலே வீசிக் கொண்டிருந்தது என்பதாக சொல்லப்படும். பொதுவாகவே நபிமார்கள் அனைவருமே இம்மாதிரி நறுமணம் உடையவர்களாகவே இருந்தார்கள் என்பதற்கு இந்த ஆயத்து சான்று என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். யூசுஃபுடைய நறுமணத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் என்பதாக சொன்னார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உடலில் தான் அந்த நறுமணம் இருந்ததே தவிர சட்டையில் அல்ல என்பதாக தெரியப்படுத்தப்படுகின்றது. ஆனால் வேறு சில உலமாக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் இடத்துல சட்டையிலேயே அந்த நறுமணமும் இருந்தது, உடலிலும் இருந்தது, சட்டையிலும் இருந்தது. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த சட்டை சொர்க்கத்தில் உள்ளது, சொர்க்கத்தினுடைய எல்லா பொருள்களுமே நறுமணம் உடையது. சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருளுடைய நறுமணம் மிக தொலைவுக்கு வீசக்கூடியதான். இன்று நாம் பார்க்கின்ற உயர்தரமான ஒரு அத்தர், ஒரு வாசனை பொருள் ஒருவர் போட்டிருக்கின்றார் என்று சொன்னால்
அவர் இந்த மஸ்ஜிதிற்குள்ளே வரும் பொழுதே அந்த நறுமணம் இங்கே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் நுகரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இன்னும் சில நறுமண பொருள்கள் இருக்கின்றன, ஒருவர் தூரத்திலே வந்தால் அந்த வாசனை இருந்து கொண்டிருக்கும். ஒருவர் அந்த நறுமணத்தை மிக உன்னதமான உயர்தரமான நறுமணத்தை போட்டிருந்தால் அவர் போன பின்னாலும் கூட அந்த நறுமணத்துடைய வாசனை அந்த இடத்திலே கிடைத்து கொண்டிருக்கும், ஏற்பட்டு கொண்டிருக்கும் என்பதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். சொர்க்கத்தினுடைய வாசனை அது மிக அற்புதமானது, மிக அதிகமானது, அது மாறாதது. ஆகவே சொர்க்கத்திலிருந்து வந்த அந்த சட்டையினுடைய நறுமணம்தான் யூசுப் அலை இஸ்லாத்துடைய உடலிலே அது சேர்ந்திருந்த காரணத்தினால் இரண்டுமாக சேர்ந்து அந்த வாசனையை நபி யாக்கூப் அலை இஸ்லாம் அவர்களுக்கு தெரியப்படுத்தியது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். இன்னொரு அறிவிப்பில், இந்த நறுமணத்தை யார் நுகர முடியும் என்று சொன்னால், யார் அல்லாஹுடன் நெருக்கமான தொடர்புள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் தான் உணர முடியும் என்பதும் ஒரு சட்டம். இல்லாவிட்டால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணுமே அந்த வாசனை, எல்லோருக்கும் தெரியவில்லை. யாக்கூப் அலை இஸ்லாம் அவர்கள் மட்டுமே அதை உணர்ந்தார்கள், நுகர்ந்தார்கள், ஆகவே சொன்னார்கள் இதை. இன்னொரு விஷயம் சொல்லப்படுகின்றது, யூசுப் அலை இஸ்லாமுடைய அந்த சட்டையை வாங்கி கொண்டு அந்த சகோதரர்கள் புறப்பட்டு வரும் பொழுது தென்றல் காற்று அல்லாஹாலாவிடத்தில் ஒரு அனுமதி கேட்டதாம். யூசுப் அலை இஸ்லாம் அவருடைய சட்டை கொண்டு போகப்படுகின்றது, இதனுடைய நறும இந்த சட்டை யாருக்காக வேண்டி கொண்டு போகப்படுகின்றதோ அந்த யாக்கூப் அலை இஸ்லாம் அவர்களுக்கு இந்த சட்டை போய் சேருவதற்கு முன்னதாகவே அவர்களுடைய பார்வை திரும்பி வர வேண்டும் என்று அதை கொடுத்திருக்கின்றார்கள். பார்வை திரும்பி வரும் என்பதாக சொல்லி அனுப்பியிருக்கின்றார்கள். அதற்கு முன்னதாகவே ஒரு நற்செய்தியை அந்த யாக்கூப் அலை இஸ்லாம் அவர்களுக்கு சொல்லுவதற்கு எனக்கு அனுமதி தர வேண்டும் என்பதாக தென்றல் காற்று அல்லாஹாலா இடத்தில் கேட்டது. அல்லாஹாலா அனுமதி கொடுத்தான். யூசுப் அலை இஸ்லாம் அவர்களுடைய உடலோடு சேர்ந்திருந்த சட்டையின் மீது பட்ட அந்த தென்றல் காற்று மிக வேகமாக சென்று யாக்கூப் அலை இஸ்லாமருடைய நாசியிலே அதனுடைய நறுமணத்தை கொண்டு போய் சேர்த்தது. அதை அவர் நுகர்ந்த பொழுது உடனடியாக சொன்னார், இது யூசுஃபுடைய வாடை என்பதாக சொன்னார். பொதுவாக ஒரு தந்தை தாய்க்கு தன்னுடைய குழந்தையினுடைய வாடை தெரியும். குழந்தையை தூக்கி வைத்தால் குழந்தையிலிருந்து வரக்கூடிய ஒரு நறுமணமான, கை குழந்தையில் இருக்கக்கூடிய ஒரு நறுமணம், அது மற்றவர்களுக்கு தெரிவதை விட தாய்க்கும் தந்தைக்கும் அதிகமாக தெரியும். யாருடன் அந்த குழந்தை அதிகமான தொடர்புடையதாக இருக்கின்றதோ அவருக்கு நன்றாக தெரியும். தந்தையுடன் அதிகமான ஒட்டுறவு இருந்தால் தந்தைக்கு அந்த வாசனை தெரியும், தாய்க்கு உறவு இருந்தால் தாய்க்கு அதிகமாக தெரியும். யூசுப் அலை இஸ்லாத்தவருடைய நிலை என்னவென்று சொன்னால், தாயை விட தந்தையிடத்திலே அதிகமாக உறவு உள்ளவராக, ஒட்டுறவு உள்ளவராக அவர் இருந்திருக்கின்றார் என்பது வரலாற்றிலே தெரியப்படுத்தப்படுகின்றது. ஏனால் இரண்டாவது சகோதரர் புன்யாமின் பிறந்த நேரத்திலே அவருடைய தாயார் இறந்து விட்டார். இப்பொழுது இருப்பது அந்த தாயாருடைய, யூசுப் அலை இஸ்லாத்துடைய தாயாருடைய சகோதரியை திரும்ப ராஹிலா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார்கள் யாக்கூப் அலை இஸ்லாம் அவர்கள் மறுபடி. ஆக யூசுப் அலை இஸ்லாம் அவர்களுடன் அதிகமான தொடர்புள்ளவர்களாக குழந்தை பருவத்திலிருந்தே அவர்கள் இருந்த காரணத்தினால் யாக்கூப் அலை இஸ்லாம் அவர்களுக்கு அந்த வாடையை நன்றாக நுகரக்கூடிய தன்மையை அல்லாஹாலா தந்திருந்தான், விளக்கத்தை தந்திருந்தான். ஆகவே எகிப்து நாட்டை விட்டு அந்த சட்டையை எடுத்துக்கொண்டு சகோதரர்கள் புறப்பட்ட அதே நேரத்திலே கண்ணான் என்ற அந்த ஊரிலே இருக்கக்கூடிய யாக்கூப் அலை இஸ்லாம் அவர்கள், எவ்வளவு தூரம், அறிவிப்பிலே பலவிதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. அங்கிருந்து 3 நாள்களுடைய தொலை தூரம் என்பதாக ஒரு அறிவிப்பு. 3 நாள் என்று சொன்னால் ஏறக்குறைய ஒரு 50-60 மைலுடைய தூரம், 50 மைல் தூரம் என்பதாக வைத்துக் கொள்ளலாம். 3 நாளுடைய தொலை தூரம் அந்த காலத்துடைய அளவுப்படி, அல்லது 80 ஃபர்ஸ்க் என்பதாக சொல்லுவார். ஒரு ஃபர்ஸ்க் என்பது 3 மைல். அப்போ 240 மைல் தூரத்திலே அந்த கண்ணான் என்ற ஊர் இருந்தது என்பதாக. ஏன்னா 1 வாரம் அல்லது 10 நாள் பயணமாக செல்லக்கூடிய தூரத்திலிருந்து எகிப்திலிருந்து என்பதாக குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. அவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு யாக்கூப் அலை இஸ்லாம் அவர்களிடத்திலே இந்த சட்டையினுடைய வாடை, யூசுப் அலை இஸ்லாமத்தினுடைய நறுமணம் சென்று சேர்ந்தது. அல்லாஹாலா அதை சேர்த்து வைத்தான் என்பதாக பொருள். அதை அல்லாஹாலா இங்கே குறிப்பிடுகின்றான். இந்த நறுமணத்தை உணர்ந்த யாக்கூப் அலை இஸ்லாம் அவர்கள், யூசுப் அலை இஸ்லாத்தினுடைய நறுமணத்தை நான் அடைந்து கொள்ளுகின்ற பெற்றுக்கொள்ளுகின்றேன் என்பதாக சொல்லிவிட்டு லவ்லா அன் துஃபன்னிதூன் என்ற ஒரு வாசகத்தையும் சொல்லுகின்றார்கள். நான் இப்போ யூசுப் அலை இஸ்லாத்துடைய வாடையை உணர்கின்றேன், நுகர்கின்றேன் என்பதாக சொன்னால் நீங்கள் அதை மறுப்பீர்கள், நீங்கள் அறிவில் என்னை அறிவில்லாதவன் என்பதாக சொல்லுவீர்கள், அல்லது வழிகேட்டிலே இருக்கின்றீர் என்பதாக சொல்லுவீர்கள், பழைய நிலையிலேயே நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதாக சொல்லுவீர்கள், அல்லது என்னை பொய்ப்படுத்துவீர்கள். துஃபன்னிதூன் என்பதற்கு பலவிதமான அர்த்தங்கள் செய்யப்பட்டு இருக்கின்றன. துசஃபிஹூன், அறிவில்லாதவன் என்பதாக என்னை சொல்லுவீர்கள்,
துகர்திபோன் பொய்யன் என்பதாக என்னை சொல்லுவீர்கள். துஹர்ரிமோன் இவருக்கு வயசாகி போச்சு என்று நீங்கள் சொல்லுவீர்கள். துஅஜிசூன் என்னை இயலாதவன் என்பதாக நீங்கள் சொல்லுவீர்கள். துகப்பியவன் என்னை பழிப்பு நீங்கள் பழிக்கக்கூடியவனாக என்னை பழிப்பு கூறியவனாக நீங்கள் ஆக்கிவிடுவீர்கள். துலாயிஃபோன் என்னை பலவீனன் என்பதாக நீங்கள் சொல்லுவீர்கள். துல்லல்லிலோன் நீங்கள் என்னை வழிகட்டவன் என்பதாக சொல்லுவீர்கள். தலுமோன் என்னை நீங்கள் பழிப்பீர்கள் என்ற பொருள்கள் எல்லாம் துஃபன்னிதூன் என்ற வார்த்தைக்கு உண்டு. ஆக எத்தனை அர்த்தங்கள் சொல்லப்பட்டோ அது பூராவுமே அதுக்கு பொருத்தமானது தான். ஆக இப்படியெல்லாம் நீங்கள் என்னை சொல்லுவீர்கள். அப்படி சொல்லாமல் இருந்தால் நான் சொல்லுகின்ற விஷயம் உண்மை என்பதாகவும் நீங்கள் நம்புவீர்கள் என்பதை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களிடத்தில் இருந்த அந்த குடும்பத்தாரிடத்தில் சொல்லி காட்டுகின்றார்கள். இப்படி சொன்ன பின்னாலும் கூட அவங்க சொன்னாங்க, அந்த குடும்பத்தார்கள் கேட்டவர்கள் சொன்னார்கள், காலு அவர்கள் சொன்னார்கள், தல்லாஹி இன்னக்கல் அஃபீ லலாலிக்கல் கதீம், அல்லாஹின் சத்தியமாக நிச்சயமாக நீர் பழைய வழிகேட்டிலேயே இருக்கின்றீர் என்பதாக சொல்லார். எப்போவும் சொல்ற கதையைத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. தினந்தோறும் இப்படி சொல்லி யூசுஃபை பற்றி நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, அதைத்தான் எப்பவும் சொல்றீங்க. இன்னக்கல் அஃபீ லலாலிக்கல் கதீம், பழைய வழிகேடு அப்படின்னு சொன்னால் வழிகேடுங்கிறது வந்து இஸ்லாத்துக்கும் அல்லது ஈமானுக்கு எதிரானது அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல பழைய தவற்றிலேயே நீங்கள் இருக்கின்றீர்கள், பழைய சொல்லிலேயே நீங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றீர்கள், பழைய முறையீட்டிலேயே நீங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றீர்கள் என்பதாக பொருளாகும். முன்னா எப்படி இதுவரைக்கும் சொல்லிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க என்பதாக அவர்கள் சொன்னார்கள். அதாவது நீங்க சரியான அறிவுடையவராக இல்லை, உங்களை அறிவிலே பேதகம் ஏற்பட்டு விட்டது, அறிவிலே குளறுபடி ஏற்பட்டு விட்டது உங்களுக்கு என்ற கருத்திலே இன்னக்கல் கதீம் என்பதாக சொல்லுகின்றார்கள் என்று விளக்கம் தரப்பட்டு வருகின்றது. சரி, இப்படி இருந்து அப்போ அந்த சகோதரர்கள் இந்த சட்டையை கொண்டு வந்தார்கள். பலம்மா அன்ஜா அல் பஷீர், நற்செய்தி சொல்லக்கூடியவர் வந்த பொழுது, நச்செய்தி சொல்லக்கூடியவர் அதான் அந்த யகூதா என்பவர் அந்த சட்டையை கொண்டு வந்த பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த செய்தியை சொல்லி அனுப்பினார்கள். அது ஒரு நல்ல செய்தி. அந்த நல்ல செய்தியை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அந்த வீட்டுக்கு அவர் கொண்டு வந்த பொழுது பலம்மா அன்ஜா அல் பஷீர் அல் காஹு அலா வஜிஹி, அந்த சட்டையை அவர் போட்டார். அலா வஜிஹி, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய முகத்தின் மீது போட்டார். அந்த சட்டையை கொண்டு வந்து முகத்திலே வைத்தார் அப்படின்னு அர்த்தம். போட்டார்னு சொன்னால் தூக்கி எரிஞ்சார்னு அர்த்தம் இல்லை, சட்டையை முகத்திலே வைத்தார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி அனுப்பினாங்க, இதை கொண்டு போய் போடுங்க முகத்தில், அவர் பார்வை வந்துவிடும் என்பதாக சொன்னார். பர்தத்த பசீரா, உடனடியாக அதே நிமிஷத்திலே அதே வினாடியிலேயே அவர் பார்வை உடையவராக திரும்பி வந்தார், மாறிவிட்டார் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். ஆக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உடலை சார்ந்த அந்த சட்டை, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த வாடை ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பார்வையை திருப்பி தந்தது என்பதாக இங்கே விளக்கப்படுகின்றது. இல்லை, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹுத்தாலா அந்த பார்வையை கொடுத்தது என்பது சட்டையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த வாடையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சொல்லும் காரணமாக இருந்தது என்பதாக அர்த்தம். அந்த சட்டைக்கோ அல்லது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கோ தனிப்பெரும் சக்தி கிடையாது என்பதையும் நாம் இங்கே விளங்க வேண்டும். பொதுவாக ஒரு விஷயம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் உலகத்திலே ஒரு காரணத்தை அல்லாஹாலா ஏற்படுத்தி வைத்திருப்பான். அந்த காரணத்தை செய்யும் பொழுது அல்லாஹாலா அந்த நிகழ்வை உண்டாக்கி விடுவான். உதாரணமாக ஒரு நோய் ஏற்படுகின்றது, அந்த நோய்க்கு ஒரு மருந்து சாப்பிட வேண்டும், நோய்க்குரிய ஒரு மருந்து இருக்கின்றது, அந்த மருந்தை சாப்பிட்டால் அந்த மருந்தை உட்கொண்டால் அந்த நோய் விலகிவிடும், நீங்கிவிடும். இப்பொழுது நோய் விலகியது, நோயை தீர்த்து வைத்தது, நோயை விலக்கியது, நோயை சுகமாக்கியது அந்த மருந்து அல்ல, மருந்து காரணமாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது. அல்லாஹுதான் அந்த நோயை சுகமாக்கினான் என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பது அடிக்கடி சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதே போன்றுதான் இங்கே இந்த சட்டையையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய நறுமணத்தையும் அந்த சட்டையினுடைய நறுமணத்தையும் அல்லாஹாலா இவருடைய பார்வை திரும்பி வருவதற்கு ஒரு காரணமாக ஆக்கி வைத்தான். அல்லாஹுதான் அந்த பார்வை திருப்பி கொடுத்தான். ஆனால் இங்கே வெளிப்படையாக சொல்லப்படுவது என்று சொன்னால் பகுதி பஷி அவர் பார்வை உடையவராக ஆகிவிடுவார் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி அனுப்பினார்கள். அதே போன்று சட்டையை கொண்டு போய் போட்டவுடனே பருத்தத்த பஷீரா அவர் பார்வையுள்ளவராக மாறிவிட்டார் என்பதாக சொல்லப்படுவது அந்த பொருளுக்கு அல்லாஹாலா அந்த சக்தியை கொடுத்திருக்கின்றான் என்பதாக பொருள். அல்லாஹுதான் அசல்ல அதனை நிரப்பமாக்கி வைக்கக்கூடியவன், அதை தீர்த்து வைக்கக்கூடியவன், அதை செயல்படுத்தக்கூடியவன் என்பதாக விளக்கமாகும். அதை நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும். பொதுவாக பார்வை வந்தவுடனே
அந்த சகோதரர்களிடத்தில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், உங்களுடைய சகோதரர் என்னுடைய மகன் யூசுப் எந்த நிலையில் இருக்கின்றார் என்பதாக கேட்டார்கள். எந்த நிலையில் இருக்கின்றார்? அவர்கள் சொன்னார்கள், அவர் எகிப்து நாட்டினுடைய ஏகாதிபத்தியம் ஏகாதிபதியாக அவர் இருக்கின்றார், மிகப்பெரிய அரசராக வீற்றிருக்கின்றார், மிகப்பெரிய அதிகாரியாக இருக்கின்றார் என்பதாக சொன்னார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களாம், நான் அதை கேட்கல, அவர் எந்த தீனிலே இருக்கின்றார், எந்த தீனிலே இருக்கின்றார் என்பதாக கேட்டார்கள். சகோதரர்கள் சொன்னார்கள், அவர் இஸ்லாமிய தீனிலே இருக்கின்றார், நாம் எப்படி நீங்கள் எப்படி இருக்கின்றீர்களோ நாங்கள் எப்படி இருக்கின்றோமோ அதே போன்று அல்லாஹுடைய தீன் மார்க்கத்திலே அவர் இருக்கின்றார், அல்லாஹுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடியவராகவும் இருக்கின்றார் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி தீனை பற்றி சொன்னார்கள். அவருடைய நிலையை பற்றி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தம்மத்தின் ஞாமா, இப்பொழுதுதான் ஞாமத்து பூர்த்தியாகிவிட்டது என்பதாக சொன்னார்கள், பாக்கியம் பூர்த்தியாகிவிட்டது என்பதாக. அப்போ இந்த வார்த்தையிலிருந்து தெரியப்படுத்தப்படுவது என்னவென்றால், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வளவு நாள் 40 வருஷமாக கவலைப்பட்டு அழுது கொண்டிருந்தது, யூசுஃபை பற்றி அழுது கொண்டிருந்தது, அவர் எங்கேயோ காணா போயிட்டாரே, குழந்தை இல்லாமல் போயிட்டானே, இப்படி போயிடுச்சே அப்படிங்கிறதுக்காக வேண்டிய அல்ல, அவர் வேறு எங்கேயாவது போய் வேறு ஏதாவது ஒரு மார்க்கத்திலே சேர்ந்து வேறு யாராவது அவரை வழிகெடுத்து தவறான மார்க்கத்திலே போய்விட்டிருப்பாரோ என்ற எண்ணத்தில் தான் அவர்கள் 40 வருஷமாக அழுதார்கள் என்பதாக இந்த கருத்து நமக்கு தெரியப்படுத்தப்படுகின்றது. அதை உலமாக்கள் பல பேரும் அதை எழுதுகின்றார்கள், முஃபஸ்ஸிர்கள் பலரும் எழுதுகின்றார்கள். அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காணா போனது அவர்கள் குழந்தை காணாமல் போய்விட்டதே என்பதற்காக வேண்டிய அழவில்லை, அவர் மார்க்கம் தவறி வேறு மார்க்கத்திலே போய்விடுவாரோ என்று அழுதார்கள், கவலைப்பட்டார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனால் இதிலிருந்து மற்றொரு கருத்து நமக்கு தெரியப்படுத்தப்படுகின்றது. ஒரு பெற்றோர் தன்னுடைய குழந்தையை இழந்து விட்டால், ஒரு குழந்தை காணாமல் போய்விட்டால், அந்த குழந்தையை பற்றி பயப்பட வேண்டியது, அந்த குழந்தை நம்மிடத்தில் திரும்பி வர வேண்டும், நம்முடைய குழந்தை காணாமல் போய்விட்டதே என்று குழந்தையுடைய பாசத்தின் மீது மட்டும் ஆசை வைத்து அழுவது என்பது கவலைப்படுவது என்பது கூடாது. மாறாக அந்த குழந்தை வேறு யாரிடத்திலாவது போய் சிக்கிக்கொண்டு, அது காபிராகவோ என்ஸ்ரானியாகவோ யகூதியாகவோ வேறு மார்க்கத்திலேயோ குஃபருடைய மார்க்கத்திலே போய்விடக்கூடாதே என்ற கவலை ஏற்பட வேண்டும். குழந்தை காணாமல் போய்விட்டால் பெற்றோர் கவலைப்பட வேண்டியது, அதாவது முஸ்லீமான ஒரு குழந்தை முஸ்லீமான பெற்றோருக்கு காணாமல் போய்விட்டால் முஸ்லீமான பெற்றோர் கவலைப்பட வேண்டியது, என்னுடைய குழந்தை வேறு மார்க்கத்திற்கு போய்விடுமோ, குஃபருக்கு போய்விடுமோ, ஷிர்க்குடையதாக ஆகிவிடுமோ, பிதத்துடையதாக ஆகிவிடுமோ, தவறான கருத்திலே போய்விடுமோ என்று கவலைப்பட வேண்டும் என்பதும் இதன் மூலமாக விளக்கப்படுகின்றது. அதே போன்று காணாமல் போய்விட்டால் மட்டுமல்ல, நம்முடைய குழந்தைகளிலே யாராவது ஒரு குழந்தை தவறான கொள்கையுடைய மனிதருடைய கையிலே போய் சிக்கிக் கொள்ளுகின்றது. இன்னும் நிறைய பார்க்கலாம், தவறான கொள்கை உள்ளவர்கள் 100 கணக்கில் இருக்கிறாங்க, 1, 2, 2, 4, 6 அப்படின்னு பிரிஞ்சுக்கிட்டே போறாங்க, ஏராளமாக போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க கையில போய் சிக்கிக்கிட்டாங்கன்னு சொன்னா அவங்க கொள்கையை அவர் அந்த குழந்தை இடத்துல ஊட்டி விடுவார்கள், அந்த பையன் இடத்துல கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள். அதன் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கொள்கை, சஹாபாக்களுடைய கொள்கை, தீனுடைய கொள்கை, இஸ்லாமிய ஷரியத்துடைய மார்க்கத்தினுடைய கொள்கையை மற்றும் தடம் புரண்டு வாழக்கூடிய சூழ்நிலையை அந்த குழந்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். அதன் காரணமாக இந்த பெற்றோர் இப்பொழுது கவலைப்பட வேண்டும், என்னுடைய குழந்தை இப்படி போய்விட்டானே என்று கவலைப்பட வேண்டுமே தவிர, என்னுடைய குழந்தை இந்த மாதிரி என்னை விட்டும் மறைந்து விட்டான் அல்லது காணாமல் போய்விட்டான் என்பதற்காக மட்டும் கவலைப்படக்கூடாது என்பதும் இந்த ஆயத்தின் மூலமாக விளக்கப்படுகின்றது. அதனால்தான்